Yes, it is, yeah. True, you are way maker. Hey, let's sing this together. Even when I don't see it, come on, even when. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Come on! Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop. Above depression, his name is above loneliness. Oh, his name is above disease, his name is above cancer, his name is above every other name. Wow, amazing. So our God is a way maker. He's a miracle worker, Ilya. So he's an amazing God. I welcome all of you to this wonderful session, Revival in Medical Field in the mission. I welcome all of you and I thank you all for joining in today. So it's an amazing opportunity that God has given us to join through this, you know, technology, which we are all together here to praise God and to pray for our medical, you know, our field, that, you know, what we are working in. Adila, you know, God has chosen us to stand front for him. So we praise God for that. And I thank you, all of you, for joining in today. And in the session, I'm about a chinna prayer to start one. So let's all together pray. அப்ப உமக்கு நன்றிகளை இரடுக்கிறோம் தேவனே. அப்பா, இந்த நாளை தந்ததற்காக நன்றி. எங்களை எல்லாரையும் அப்பா நீர் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி அப்பா. அப்ப எங்க ஒவ்வொருத்தரையும் தேவனை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்மோட வேலையை செய்ய அப்பா எங்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உம்மோட வேலையை செய்ய அப்பா நீங்களும் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்திருக்கிறீர், எங்களையும் சூஸ் பண்ணிருக்கிறீர். அண்ட் யூ ஹவ் மேட் அஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் யூர் பிரசன்ஸ் டு டூ யுவர் ஒர்க் ஆஃப் ஃபாதர் காட். அதுக்காக நன்றிகளை இரடுக்கிறோம் ஐயா. இந்த நாளை தந்ததற்காக நன்றி அப்பா. அப்ப இந்த என்டயர் செஷனையும் நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்டயர் செஷன் அப்பா பியூட்டிஃபுல்லா நடக்க உதவி செய்யுங்க. இன் எவ்ரி திங் மே யோர் நேம் பி க்ளோரிஃபைட் அ ஃபாதர் காட். யூ பி வித் அஸ், யூ கைட் அஸ் அ ஃபாதர். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ரே. அமென், அமென்.
So any thing that we start, we have to start with thanksgiving and, you know, giving praise to God. So adukaga vandutta namba ipovum we will start to, you know, praise God. As it says in 100 psalm 100 la solirpadu pola, make a joyful noise to the Lord, all the earth. Serve the Lord with gladness. Come into his presence with singing. So as it says, we will make a joyful noise to God, and we are going into his presence with a singing and with gladness. So with all the joy that God has brought us here, that God has kept us alive, adukaga let's make a joyful noise with all joy and gladness and singing. Let's enter his presence. So over to Brother Brighton. He will lead us into the time of worship. Let's all together worship God with all the gladness and joy. So over to Brother Brighton. ஹலலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரிவைவலின் மெடிக்கல் ஃபீல்ட் சார்பாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹலலூயா. எல்லாரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிற முடிய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிற தேவனா இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த பாடல் கூடுமே எல்லாம் கூடுமே ஒரு பழைய பாடல். அந்த பாடலை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்க பாட பாட உங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளும் மாறப்போகிறது. சரியா, நம்ம சேர்ந்து பாடப்போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பாட போறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? பெய்கள் ஓடுதையா, கும்பேரால் கை நீ
சொல்லுங்க பாப்போம். கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் ஓடும் என்பதை? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு விசை மறுபடியும் ஒரு போய் பாட போறோம், எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். என்ன பாட, என்ன ஸ்டான்ஸ்னா தேர்ட் ஸ்டான்ஸா நம்ம பாட போறோம். எப்படி பாட போறோம்னா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டியால் நோய்கள் மறையுதையா. அந்த ஸ்டான்ஸாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா பாட போறோம். இன்னைக்கு நீங்க அதை பாடும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது, இயேசுங்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது பிசாசானுடைய சேனைகள் எல்லாம் உடைந்து நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்ட்ல ரிவைவல் வர்றதுக்கு தடையா இருக்கிறது எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் முறியடிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, உங்க குடும்பத்துல பர்சனலா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் இப்பொழுது போதுமானவராக இருக்கலாம். சேர்ந்து சொல்லாமா, உன் நாமம் சொன்னால் போதும். ஹல்லேலூயா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. சொல்லுங்க பாப்போம், கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது எல்லாரும் கண்களை மூடலாமா. ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு முன்பதாக, நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்பதாக அவர் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பா, அந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீங்க இயேசு சுவாமி, உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரன்னு சொல்லி ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்படியே துதிங்கி பார்ப்போம். Thank you, Jesus. ஏசப்பா, கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறீங்க இயேசு சுவாமி, உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் எங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறத ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு அப்படி நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா, நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதின் பிரகாரமாக எங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களில, எங்களுடைய எல்லா விதமான உபத்திரவங்களின் மத்தியில ஆண்டவருடைய கிருபை எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் மருத்துவத்துறையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஜெபிப்பதற்காக, மருத்துவத்துறையினுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபிப்பதற்காக, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத ஒரு பாண்டமாகி எங்களை சுவாமி, எங்களை இந்த இடத்துல இணைத்ததற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை நம்ம ஆசீர்வாத கூட்டம் அல்லது வேற எந்த ஒரு கூட்டமான இடத்துல நம்ம ஜெபிப்பதற்காக, ஜனங்களுக்காக, தேசத்திற்காக, நம்முடைய மருத்துவத்துறைக்காக ஜெபிப்பதற்காக நம்ம வந்திருக்கிறோம் ஈசப்பா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையினாலே எல்லா காரியங்களும் செய்து முடியக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறபடியெல்லாம் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை நம்மளுடைய ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்துல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக விதமான குழப்பங்களின் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏசப்பா, இன்றைக்கு அதெல்லாம் மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு ஏசப்பா நீர் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியை மாற போறீங்க இயேசு சுவாமி. எங்களுக்காக யாபீம் செய்து முடிக்கிற தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியெல்லாம் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளோடு கூட இசப்பா எங்களுக்கு எல்லாமாக கூட நீங்க இயேசு சுவாமி. ஒருவேளை நாங்கள் நம்பின எல்லாரும் எங்களை கைவிட்டு போகலாம், ஒருவேளை நாங்கள் யாரெல்லாம் நம்பி இருந்தோமோ எல்லாரும் எங்களை வந்து உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறோம். உடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். குழப்பமான சீலரே
தெரியாத ஒரு நிலைமையில நம்ம மாட்டிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம உலகத்தின் பாதையை நோக்கி ஓடிட்டு இருக்கோமா, அல்லது ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்பா, நீங்க சொல்றதை மட்டும் நாங்க செய்யறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுக்கிற என்ன எடுக்கிறதுனே தெரியல இயேசு சுவாமி. ஒருவேளை நாங்கள் நம்பிட்டு இருந்தவங்க எங்க கூட இல்லை இயேசு சுவாமி. எங்களுடைய குடும்பத்துல பல விதமான பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா விதமான குழப்பங்களையும் ஆண்டவர் மாற்றி தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி யார் யாரெல்லாம் குழப்பத்தோடு இந்த நேரத்துல நீங்க இந்த வர்ஷிப் செஷன்ல வந்திருந்தாலும் சொல்வீங்களே இயேசு சுவாமி. முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய பருவத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசு சுவாமி. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசி வரட்டும் ஆண்டவரே. இன்றைய நாள் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக இயேசுவா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து எட்டுறோம் இயேசு சுவாமி. நாங்கள் மனுஷன் முகத்தை பார்க்கிறனால ஆண்டவரும் இருதயத்தை பார்க்கிறீங்களா? எங்களுடைய இருதயத்துல இருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய சமூகத்துல வந்து எட்டட்டு ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு பிரியமுள்ளதாய் மாறட்டும் இயேசு சுவாமி. வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. வசனத்தை அனுப்பி எங்களை இயேசுப்பா வெள்ளப்படுத்துங்க இயேசு சுவாமி. எங்களை முற்றிலுமாக உங்களுடைய கருத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சொல்லி முடிக்கலாமா? தகப்பனையுடைய வீரத்துல நாங்க எங்களை தகன பலியாக அர்ப்பணிக்கிறோம் இயேசு சுவாமி. முற்றிலுமா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லலாமா? தகப்பனே தகன பலியானே சொல்லாமா? தகப்பனே ஜாகர பலியானே நக்கி நீரக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் அக்கி நீரக்கிவிடும் முற்றிலும் எரித்துவி உகந்த காணிக்கையா the one
அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான காரியங்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், மனக்குழப்பங்களிலிருந்தும் ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெப வேலையை நாங்கள் கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. ஜெபத்தில் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. வசனத்தின் மூலமாக எங்களோட கூட இடைப்படுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய நடத்துதலுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். So it was an amazing time of worship. Thank you, Brother Brighton. And நம்ம அந்த சாங்ல பார்த்த மாதிரி தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் டு காட். அண்ட் ஐ பிலீவ் தட் அவர் டைம் ஆஃப் வர்ஷிப், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ண திஸ் டைம் ஆஃப் வர்ஷிப், ஐ பிலீவ் இட் வுட் பி அ ஸ்வீட் அரோமா டு காட். தட் மீன்ஸ் நம்மளோட பிரேஸ், நம்மளோட வர்ஷிப், ஐ பிலீவ் தட் காட் ஹஸ் அக்செப்டட் இட் அண்ட் இட் இஸ் ஸ்டாண்டிங், யூ நோ, in the fire that he puts this praise and worship, it is standing in front of him and God is able to, you know, it is a sweet aroma in his presence. He is accepting our worship and rather rombove or sandoshamana oru vishayama irukku. So now also we have given praise to God and now it is time for us, you know, to give our supplication to God. So as it says in Philippians chapter 4:6 la solradhu pole, do not be anxious about anything, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known to God. So even now with, you know, we will not be anxious about anything, but we are going to put all our requests to God. So number in the 3 months vandirukra ovvorukku theriyum, like we have different gray areas, different, you know, dark areas in our own medical field. So namba adukagala pray panitirukro and God has, you know, brought us all together for that and he has chosen all of us to pray, to, you know, oru vishayathiyum adu paathu namba, it is our duty to be vigilant to all those dark and gray areas and for us to pray for all of that. So and the mari number every month panitirukku that way, you know, they make a small study number team la irukra artikal, you know, they take that effort to make that study and adha nammalku present panni namm ellaru together we are going to pray. So idukaga we have a sister Shamily and sister Daisy with us and they will lead us into the time of prayer. Over to sister Shamily and sister Daisy. ஓகே, ப்ரைஸ் த லார்ட் எல்லாருக்கும். ஸோ வந்து நல்ல வர்ஷிப் டைம்குள்ளே போகணும். இப்போ வந்து நம்ம ஆண்டவர் கிட்ட வந்து நம்மளோட ரிக்வெஸ்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த காரியத்தை குறித்து வந்து நம்ம சப்மிட் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் காரியம் என்ன குறித்துன்னா வந்து இல்லீகல் அஃபேர் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த வார்த்தையை கேட்டால் வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே எத்தனை காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ நியூஸ்லேயும் சரி, இல்லை நம்ம டெய்லியாக கம் அக்ராஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி காரியங்கள், இல்லீகல் அஃபேர்ஸ் நிறைய வந்து நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து நிறைய பெண்களுக்கு எதிராக வந்து நடந்துட்டு இருக்கிறத வந்து அன்றாட நம்ம செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ இதை கேட்டது வண்ணமாக நம்ம போகாமல் வந்து அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக வந்து நம்ம இருக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இல்லீகல் அஃபேர் அப்படின்னு வந்து நம்ம என்னன்னு பாக்குறோம்னா, இல்லீகல் அப்படினா வந்து என்னன்னு பாக்குறோம்னா வந்து இட்ஸ் ஃபார்பிடன் பை லா ஆர் அகைன்ஸ்ட் தி லா அப்படினு பாக்குறோம்ல. சோ அஃபேர் அப்படினா என்னதுன்னா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் बिटवीन a married woman or a man, அவங்களுக்கும் அவங்களோட ஸ்பவுஸ விட்டுட்டு இன்னும் ஒருத்தவங்க கூட வந்து அவங்க வந்து அஃபேர் வைக்கிறது பேரு தான் வந்து இல்லீகல் அஃபேர் அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம்ல. அடுத்து வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஹராஸ்மெண்ட் அப்படின்னா வந்து டு ட்ரபிள் சம்மன் ஆர் டு அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற காரியங்கள், அது வந்து பிசிக்கலா இருக்கட்டும் இல்ல வேர்பல் ரீதியா இருக்கட்டும், எந்த ரீதியாவும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ற காரியம், அவங்களை ட்ரபிள் பண்ற காரியம், அது இன் மீன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டேர்ம்ஸ்ல இருந்துச்சுன்னா வந்து அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாக்கல. வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மூணு மெயின் டைப் இருக்கு, வேர்பல், பிசிக்கல், விஷுவல் அப்படின்ட்டு பாக்குறோம்ல. ஸோ வேர்பல்னா என்னதுன்னா வந்து அவங்க வந்து லெட்டர் மூலமாவோ இல்ல அப்நார்மல் கமெண்ட்ஸ் வந்து அவங்களை வந்து ஒரு தப்பான வந்து வார்த்தைகளை கொண்டு தப்பான ஒரு கெஷர் மூலமா அவங்களை வந்து அணுகிறத பேர் தான் வந்து வேர்பலா லெட்டர்ஸ் பாஸ் பண்றதா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுறது, தவறான முறையில அணுகிறது, வார்த்தைகளை தப்பா இருக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து வேர்பல் ஹராஸ்மெண்ட்டுக்குள்ள வரும்.
பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் என்ன ஆகுறது இதை நம்ம நிறைய டெய்லி நியூஸ்ல பாக்குறோம்ல. ஸோ நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து நர்சஸ் அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க, இல்ல பிசிஷியன்ஸ் குள்ள நடந்திருக்கு, இல்ல பேராமெடிக்கல் ஸ்டாஃப் யாரா இருந்தாலும் ஒரு பர்சன் இல்லாம நிறைய வந்து இந்த மாதிரி காரியங்கள் பிசிக்கல் அட்டாக்ஸ் தான் நம்ம நிறைய பாக்குறோம்ல. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆக்கப்பட்டாங்க, இவங்க வந்து ரேப் பண்ணப்பட்டாங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து வர்றது எல்லாமே வந்து பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் குள்ள வருது. விஷுவல் ஹராஸ்மெண்ட் குள்ள வருது என்னென்ன காரியங்கள்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு தவறான கெஸ்டர் மூலமா ஒரு தவறான பார்வை வந்து ஒருத்தவங்க மேல இருக்குன்னா அவங்க பாறை வச்சே பாக்கலாம்ல. சோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து விஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழ வருது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இல்லீகல் அஃபேர்ஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், இல்லீகல் அஃபேர்ஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்டல் அஃபேர் வந்து பார்க்க போறோம். ஓகே, இந்த பிக்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்டல் அஃபேர். ஆக்சிடென்டல் அஃபேர்னா என்னன்னு சொல்றாங்கன்னா வந்து ஒன் நைட் ஸ்டே அஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பாண்ட் வந்து ஒரு நைட்டை விட அது வந்து கிராஸ் ஆகாதான், அந்த ஒரு நைட்டுக்கு வந்து அது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கிறத பேரு தான் வந்து ஒன் நைட் அஃபேர்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஒரு எந்த இமோஷனல் கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு இடையே இருக்காது. ஆனா வந்து அந்த ஒரு நைட்டுக்கான ஸ்பெண்ட் பண்ற காரியங்கள் இப்ப நிறைய நம்ம பார்ப்போம்ல, டியூட்டி டைம்ல வந்து வந்து நிறைய இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு இடையே நர்சஸ்க்கு இடையே வந்து ஒரு தவறான உறவு வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் அவங்க ஸ்பௌஸ் வந்து அவங்க நீண்ட காலமா வந்து பிரிஞ்சு இருக்கிறது நிமித்தமா வந்து அந்த ஹெல்த் கேர் செட்டப்லயே வந்து ஒரு ராங் ரிலேஷன்ஷிப் குள்ள ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப் குள்ள அவங்க போறாங்க. ஸோ ஆக்சிடென்டல் அஃபேர்னா வந்து ஒன் நைட் அஃபேர் அப்படின்றத பாக்குறோம். செகண்ட் வந்து இன்டிமசி ஆர் கான்ஃபிளிக் அஃபேர் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா என்னன்னா வந்து அவங்களோட ஸ்பௌஸ் கூட அவங்களுக்கு இருக்கிறதான இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நிமித்தமா இல்ல அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறது மூலமா, எஸ்பெஷலி ஒரு பேபி வந்துட்டு பேர் அந்த பேபி மேல கான்சென்ட்ரேஷன் போறதுனால அவங்க மேல கான்சென்ட்ரேஷன் இல்லாதது நிமித்தம் வந்து அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடுறது வந்து நம்ம வந்து கான்ஃபிளிக் அஃபேர் அப்படின்றத பாக்குறோம். ஃபிலாண்டர் அஃபேர் அப்படின்றது என்னன்னு பாக்குறோம்னா வந்து ஒரு மென் அதாவது ஒரு டாக்டரோ இல்ல ஒரு நர்ஸோ வந்து இல்ல ஒரு பேராமெடிக்கல் ஸ்டாஃப் யாரா இருந்தாலும் வந்து மல்டிபிள் விமன் கூட இல்ல மல்டிபிள் மென் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வைக்கிறது தான் வந்து ஃபிலாண்டர் அஃபேர் அப்படின்றத பாக்குறோம். அடுத்து வந்து என்டைட்டில்மெண்ட் அஃபேர் பார்க்க போறோம். ஸோ வந்து இதுல என்னன்னா வந்து எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ இந்த பவர்ல நான் இருக்கேன், இந்த பொசிஷன்ல நான் இருக்கேன் அப்படின்றத அந்த பொசிஷன் நிமித்தம் நான் இவ்வளவு பெரிய ஆளு, நான் பணம் கொடுத்து கூட இதுல இருந்து நான் வெளியே வந்துடலாம், காசு கொடுத்துட்டு செய்யற காரியங்கள் எல்லாமே வந்து என்டைட்டில்மெண்ட் அஃபேர் கீழே வருது. ஸ்பிளிட் செல்ஃப் அஃபேர் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஸ்பிளிட் செல்ஃப் அஃபேர் அப்படின்னா என்னதுன்னா வந்து அது வந்து ஒரு இமோஷனல் பாண்டா கிரியேட் ஆகுறது. ஸ்டார்டிங்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஓவர்வெல்ம் ஆகிட்டு அவங்க வந்து ஒரு இமோஷனல் பாண்ட் குள்ள போகிறது வந்து ஸ்பிளிட் செல்ஃப் அஃபேர் அப்படின்றது பார்க்கணும். தென் எக்ஸிட் அஃபேர் அப்படின்னா என்னதுன்னா வந்து அவங்க வந்து டோட்டலா வந்து அவங்களோட ஸ்பவுஸ் குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணி ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு ராங் ரிலேஷன்ஷிப் குள்ள போகிறது தான் வந்து எக்ஸிட் அஃபேர் அப்படின்றது பாக்குறோம். அண்ட் ஃபைனலி லாஸ்டா வந்து செக்ஷுவல் அடிக்ஷன் அஃபேர், அவங்களோட ஓன் தாட்ஸ் இமோஷன்ஸ் இது எதுவுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்து அவங்க வந்து ராங் ரிலேஷன்ஷிப் குள்ள போகிறது பேர் தான் வந்து செக்ஷுவல் அடிக்ஷன் அஃபேர் அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்மளோட ஃபீல்ட்லேயே வந்து ஃபிசிஷியன்ஸ்க்கு நடுவில், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்க்கு நடுவில், இல்லாட்டி வந்து ஒரு நர்ஸ்க்கு நடுவில், இல்லை மற்ற ஹெல்த் கேர் செட்டப்ல யார் யாருக்குள்ள வந்து இந்த மாதிரி அஃபேர் இருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நியூஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி காரியங்களுக்கு தான் நம்ம வந்து பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா வந்து நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம். ஹெல்த் கேர் செட்டப்ல வந்து என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறோம்னா வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அபவுட் 195 million பேர் வந்து இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அக்கார்டிங் டு October 14, 2020 ரிப்போர்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 195 million எவ்வளவு பேரு. நம்ம ஒருவேளை வந்து அலட்சியமா இருக்கலாம், ஆனா இத்தனை ஆத்துமாக்கள் வந்து நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்ற உணர்வு வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே வரணும். அண்ட் தென் 2019 எடுத்த வந்து ரிப்போர்ட் படி பார்த்தா வந்து 400,000 ரிப்போர்ட்டட் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் வந்து அந்த ஒரு வருஷத்துல மட்டும் ரிப்போர்ட் ஆகியிருக்கு. நம்ம பார்க்கலாம், ஒருவேளை அவங்க வெளியே சொல்லாம இருக்கலாம், சில வெளியே வந்த கேசஸ் இவ்வளவா இருக்கலாம், இன்னும் உள்ள நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளோட ஹெல்த் கேர்ல எவ்வளவு இருக்கும்ன்றது வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளால ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. கண்டிப்பா நம்ம வந்து அதுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க போறோம். அண்ட் ஈச் டே வந்து அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 87 ரேப் கேசஸ் வந்து டெய்லி இருக்கு. நம்ம ஜெபிக்கிற இந்த நேரத்துல இந்த வேலையில வந்து நம்ம ப்ரொடெக்டடா இருக்கணும்னா ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆனா அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணப்படுற பிள்ளைகளுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்க போறோம். அண்ட் தமிழ்நாடு வந்து இதுல வந்து 2.41% வந்து கண்ட்ரிஸ் கிரைம்க்கு வந்து அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்மளோட மெடிக்கல் ஹெல்த் செட்டப்ல வந்து தமிழ்நாடு வந்து 2.41% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் பிப்ளிக்கல் தாட் பத்தி பார்க்கலாம். ஸோ பைபிள்லயும் வந்து நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்னென்ன இருக்கு இதை பத்தி அப்படின்ட்டு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து தாவீது ராஜா வந்து செய்த தப்பு வந்து எல்லாருக்குமே தெரியல. அவர் என்னதான் ஒரு பெரிய ராஜாவா இருந்தார், ஆண்டவரால் ஆசீர்வாத
ஒதுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ண ராஜாவரன் தான் அவர் வந்து வழி விலகி போனார்ல. இப்ப பத்சேபால் அவங்க வந்து அவர் அவங்க மேல வந்து அவர் வந்து தவறான ஒரு எண்ணம் கொண்டு அவங்களோட ஹஸ்பண்டை வந்து அவர் வந்து சாவடிக்க துணிஞ்சாரு. ஸோ அவங்களை கொலை பண்ணி இவங்களை அவர் வந்து அடைஞ்சு அவர் வந்து செய்த பாவத்தின் நிமித்தமா ஆண்டவரோட கோபம் எழுந்துச்சு. என்னதான் அவர் ராஜாவா இருந்தாலும் என்னதான் ஆண்டவருக்கு பிரியமானவரா இருந்தாலும் அவர் வழி விலகி போகும்போது ஆண்டவரோட கோபம் அவர் மேல எழுந்துச்சு. ஸோ அதன் நிமித்தமா ஆண்டவர் வந்து தாவீதோட ஃபர்ஸ்ட் சன்னை வந்து ஆண்டவர் வந்து பத்சேபாலோட ஃபர்ஸ்ட் சன்னை ஆண்டவர் சாவடிச்சாங்க. அவரோட கோபத்தை வெளிப்படுறது நிமித்தமா அதுக்கப்புறமா அவர் மன்னிப்பு கேட்டு அவர் திரும்பும் போது ஆண்டவர் வந்து சாலுமோன் என்ற ராஜாவை வந்து அவருக்கு மகனா கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி யார் யாரெல்லாம் அந்த பாவத்துல அடிக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களாம் மனம் திரும்பணுன்றதுக்காக நம்ம ப்ரே பண்ண போறோம். நெக்ஸ்ட் நியூ டெஸ்டமெண்ட்லயும் வந்து எக்ஸோடஸ் சாப்டர் 20:14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டவரை நம்மளுக்கு பிரதான கட்டளையாய் யூ ஷால் நாட் கமிட் அடல்ட்ரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால வந்து நம்ம இந்த நேரத்துல வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பாரப்பட்டு ஜெபிக்க போறோம். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்த சிம்குள்ள மாட்டிட்டு இருக்காங்களோ அவர் பிரதான கொடுத்த கட்டளைக்கு மீறிட்டு இருக்காங்களோ இவங்க எல்லாம் வெளிவரணும் அப்படின்றதுக்காக ப்ரே பண்ண போறோம். சோ இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாம். இதுல வந்து ஒரு நர்ஸ் எப்படி ஹராஸ் ஆகப்பட்டிருக்காங்க அப்படின்ற வீடியோ வந்து நம்ம பார்த்து பாரப்படுத்துறதா இது இருக்கும். கண்டிப்பா இதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஓகே, கண்டிப்பா வந்து எவ்வளவு பேர் அவங்களோட டியூட்டி மத்தியில வந்து அவங்க பிஸியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்குல்ல. சோ இதுக்காக வந்து நம்ம பாரப்பட்டு வந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்துல வந்து நம்மள டெய்சி சிஸ்டர் வந்து வழிநடத்துவாங்க. ஓவர் டு டெய்சி. ஓகே, நம்ம அப்படியே வந்து இந்த காரியங்களுக்காக வந்து ஜெபிப்போம். ஸோ வந்து எவ்வளோ ஒரு பாரமான ஒரு காரியம் இல்லை. ஸோ இதை பார்க்கும் போது மனுஷங்க நம்மளுக்கே வந்து கண்ணு கலங்கும் போது அப்போ நம்ம ஆண்டு இதை நினைச்சு எவ்வளோ ஒரு பாரமா இருப்பாங்கல்ல. ஸோ இதுக்காக எல்லாரும் வந்து ஜெபிக்கலாம். ஸோ அது முன்னாடி ஒரு குட்டி ப்ரேயா பண்ணிட்டு அப்புறம் நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸ்குள்ள போகலாம். அன்பு நல்ல பரலோக தகப்பனே அப்பா, இந்த வேலையில ஆண்டு வரே அப்பா இஷப்பா, எங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல இஷப்பா நடக்கிறதானே இஷப்பா, இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் இஷப்பா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை குறித்து நாங்க பார்த்தோமே ஆண்டு வரே அப்பா இஷப்பா, இந்த வேலையில தகப்பனே அதுக்காக கூட நாங்க செபிக்க போறோம். எங்க மத்தியில இஷப்பா நீங்க அந்த காரியத்தை குறித்து எவ்வளவு பாரமா இருக்கீங்களே இஷப்பா, அதை வெளிப்படுத்துங்க ஆண்டு வரே அப்பா இஷப்பா. நாங்க ஜெபிக்கும் போது தகப்பனே எங்க மத்தியில இஷப்பா நீங்க வாங்க ஆண்டு வரே, உங்க பாரத்தை நீங்க போடுங்க தகப்பனே அப்பா, ஜெப ஆவிய கட்டளையிடுங்க நாங்க இருக்கிற இடத்துல தகப்பனே, நாங்க வல்லமையோட ஜெபிக்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே அப்பா. நாங்க ஜெபிக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும் தகப்பனே அப்பா உங்க கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், நீங்க எங்களை வழி நடத்துங்க. நல்ல பிதாவே ஆமென். ஓகே, நம்ம வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ்குள்ள போகலாம். முதலாவது நம்ம எதுக்கு செபிக்க போறோம்னா, இன்னைக்கு வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸோ பிளஸ் வந்து இந்த இல்லீகல் அஃபேர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து அதுல மூழ்கி இருக்கிறவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து இது என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம பண்றேன், என்னோட ஒய்ஃப்க்கு தெரியாம பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நான் அவங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும், நம்ம செபிக்க போறோம், அவங்க சொந்த சரீரத்துக்கு விரோதமா இந்த பாவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சரீரம் ஆண்டவருடைய ஆலயமா இருக்குல்ல, ஸோ எல்லாரோட பாடி வந்து ஆண்டவருடைய டெம்பிளா இருக்கு, அண்ட் ஹோலி ஸ்பிரிட்டோட வாசம் பண்ற ஒரு இடமா இருக்கு. ஸோ அதை அவங்க ரியலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட் வாசம் பண்ற இடத்துல வந்து எவ்வளவு ஒரு அசுத்தமான காரியங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ வந்து இதை நம்ம மனசுல வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸோ இந்த காரியத்துக்காக ஜெனிஃபர் சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அவங்களோட கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை வந்து சொல்லலாம். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற பாரங்கள் படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸோ ஓவர் டு Jennifer sister. ஓகே, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை அப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா. எங்கும் கூட ஏசப்பா எங்களை இணைத்த கிருபைக்காக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல கூட கர்த்தாவே ஏசப்பா ஒரு எழுப்புதல் வரணும்னு ஏசப்பா, ஒரு சுத்திகரிப்பு வரணும் தேவன் ஏசப்பா, எங்களை அழைத்தீங்களே அதற்காக நன்றி ராஜா அப்பா. ஏசப்பா இப்போதும் கூட கர்த்தாவே இந்த விண்ணப்பத்திற்காக வருகிறோம் ஏசப்பா. எங்க தேசத்துல பெருகி கொண்டு இருக்கிற அப்பா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல பெருகி கொண்டு இருக்கிற இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அப்பா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்காக நாங்கள்
வருகிறோம் ஏசப்பா. அப்ப இந்த பாவத்தை ஈடுபடுவதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. இந்த வேலையும் கூட ஏசப்பா இந்த பாவத்தை தேவன் நாங்க உணர்வதற்கு உதவி செய்வீராக தகப்பனே. அவங்க செய்வது பாவம் என்று அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்ப ஒரு உணர்வு உள்ள இருதயத்தை தேவன் தாமே நீங்க கட்டளிடுவீராக ராஜா. அப்ப தாங்க செய்வது என்னவென்று தெரியாமல் நிறைய பேர் ஏசப்பா பாவம்னு கூட அறியாம இருக்காங்களே ராஜா. அப்ப அவங்க மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கே தகப்பனே. இந்த வேலையில ஏசப்பா அவங்களுடைய மனக்கண்களை தேவன் நீங்க திறப்பீராக ஏசப்பா. அப்பா அவங்களுக்கு முதலாவது ஏசப்பா உமக்கு பயப்படுகிறவளா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அவங்க சொந்த அப்பா ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃப்கோ பயப்படாம இருக்கிறது மாத்திரம் இல்லாம ஏசப்பா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா உண்மைக்கே ஏசப்பா அவங்க பயப்படாம இருக்கிறாங்களே ராஜா. அப்பா உண்மை குறித்து தேவன் அவங்க பயப்படுவதற்கு உதவி செய்யுங்க. அப்ப அந்த பாவத்திலிருந்து ஏசப்பா அவங்க தட்டி எழுப்புவீராக தகப்பனே. ஏசப்பா தேவன் விடுவிப்பீராக ராஜா. அப்ப விருப்பமாக செய்கிற இந்த காரியத்தை கூட தேவன் தாமி நீங்க மன்னிப்பீராக ஏசப்பா. அவங்க செய்கிற காரியத்தை தேவன் மன்னிப்பீராக. அப்ப நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம் இந்த வேலையில எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எந்தெந்த இடத்துல ஏசப்பா இப்படிப்பட்ட காரியத்திற்குள்ளதாக ஈடுபட்டு இருக்காங்களோ தேவன் தாமே ஏசப்பா நீங்க அப்பா மன்னிப்பீராக ராஜா. மனம் இறங்கும் கர்த்தாவே. அப்ப அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல கூட ஏசப்பா நீங்க அருவருக்கிற இந்த பாவத்தை நீங்க சுத்திகரிக்க போற கிருபைக்காக நன்றி. நாங்க ஜெபிக்கிற எந்த வேலையில் தேவன் நீங்க சுத்திகரிக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அவர்கள் செய்கிற காரியங்கள் ஏசப்பா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா தேவன் நீங்க பார்த்து கொண்டே இருக்கீங்களே ஏசப்பா. அப்பா அவங்க கூட ஏசப்பா எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல அது துரோகம் செய்ய நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா தேவன் உமக்கு விரோதமாக துரோகம் செய்யறாங்களே கர்த்தாவே. அப்பா உண்மை துக்கப்படுத்துறாங்களே ஏசப்பா. நீங்க எல்லாவற்றும் நீங்க பார்த்து கொண்டுதானே ஏசப்பா இருக்கீங்க. அப்பா இந்த வேலையில ராஜா அந்த பாவத்தை நீக்குவீராக நீக்குவீராக தகப்பனே. அப்பா நீங்க செக்ஷுவல் இம்மாரலிட்டி ஏசப்பா நீங்க வெறுக்கிறீங்க ஏசப்பா. முற்றிலுமாக தேவன் நீங்க வெறுக்கிறீங்க ஏசப்பா. இந்த பாவத்தை நீக்குங்க தகப்பனே. அப்பா தங்களுடைய சரீரத்தை தேவன் அப்பா அவங்க அசுத்தப்படுத்துக்கிறாங்க தகப்பனே. ஏசப்பா நீங்க மன்னிப்பீராக ராஜா. அப்பா உம்முடைய ஆலயத்தை கெடுக்கிறவர்களை தேவன் ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜா. எவன் தன் ஆலயத்தை கெடுக்கிறானோ தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஏசப்பா ஒருத்தர் ஆகிலும் அவங்களுடைய ஆலயத்தை அவங்க சரீரத்தை கெடுக்காதபடி தேவன் நீங்க பாதுகாத்து கொள்வீராக. அப்ப ஆவியானவர் வாசமா இருக்கிற சரீரத்தை ஏசப்பா அவங்க கெடுக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அப்ப பிரஷியஸான ஹோலி ஸ்பிரிட் அப்ப அவங்க ஒரு நாள் துக்கப்படுத்த கூடாது தகப்பனே. தேவனே ஏசப்பா இந்த நாள் வரைக்கும் செய்த பாவத்தை மன்னிங்க. இனிமேலும் ராஜா அப்படிப்பட்ட இருக்கிற காரியங்களை தேவன் நீங்க விளக்க போறீங்க என்று நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்ப அதற்கு பின்னதாக இருந்து கிரியை செய்கிற ஒவ்வொரு இச்சை நாவிகளும் வேசித்தனத்தின் ஆவிகளையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாகப்படட்டும் கர்த்தாவே. தேவன் நீங்க விளக்குவீராக ஏசப்பா. அப்பா எப்படிப்பட்ட பிள்ளைகளை பிடித்து கொண்டு அப்பா ஆட்டுகிற இந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் கர்த்தாவே. தேவன் நீங்க விளக்க போற கிருபைக்காக நன்றி நன்றி ஏசப்பா. அப்படிப்பட்ட மக்கள் பாவத்தை கண்ட உடனே ஏசப்பா ஒரு யோசேப்பை போலப்பா தன் வஸ்திரத்தை விட்டு ஓடுனானே ஏசப்பா. அதே போல ராஜா பாவத்தை பார்க்கும் இந்த இடத்தை விட்டு ஓடுவதற்கு உதவி செய்யுங்க. பாவத்துக்கு ஈல்டு பண்ணாதபடிக்கு தேவன் தம்மை நீங்க பாதுகாப்பீராக ஏசப்பா. அப்பா அவர்களுக்கு மாத்திரம் இல்லாம ஏசப்பா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குள்ள எவ்வளவு பேர் ஏசப்பா இருக்காங்க. நிறைய பேர் ராஜா அவங்க சீனியர்ஸ் எல்லாம் அவங்களை ஹராஸ் பண்ணும் போது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம எவ்வளவு பேர் ஏசப்பா கஷ்டத்துக்குள்ளதாக இருக்காங்க. நிறைய பேர் மென்டல் ஸ்ட்ரெஸ்க்குள்ள போய் கடைசியாக சூசைட் செய்கிற நிலைமை வரைக்கும் போகுதே கர்த்தாவே. இந்த வேலையில அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க பார்க்கறீங்க தகப்பனே. அப்பா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஏசப்பா அழுகை குரலும் தேவன் நீங்க கேட்கறீங்க. அப்பா அவங்களுக்காக ஏசப்பா நீங்க வழக்காடுவீராக தகப்பனே. அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா இந்த வேலையில எந்தெந்த ஹாஸ்பிட்டல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உள்ளதாக இருக்கிற அப்பா நர்சஸ் ஃபீமேல் டாக்டர்ஸ் யார் வேணா இருக்கலாம் தேவன் அவங்களுக்கு நீங்க விடுதலை தரப்போற கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையும் கூட ஏசப்பா நாங்க ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை தேவன் நீங்க கேட்டு அப்படியே செய்ய போவதற்காக நன்றி. இந்த மெடிக்கல் ஃபீல்ட் நீங்க சுத்திகரிக்க போற கிருபைக்காக நன்றி. இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் அப்பா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சுத்திகரிக்க போறீங்க. மெடிக்கல் ஃபீல்ட சுத்திகரிக்க போற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் அல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். ஓகே, நம்ம அப்படியே தொடர்ந்து செபிக்கலாம். ரெண்டாவது நம்ம எதுக்கு செபிக்க போறோம்னா இந்த ஸ்பிரிட் ஆஃப் அடல்ட்ரியில சோ இந்த பாவத்தை தூண்டுற அந்த பொல்லாத பிசாசை நம்ம கட்டி செபிக்க போறோம். சோ இந்த அந்த மனுஷங்க இதை நினைச்சே பண்ணல. சோ இதுக்கு பின்னாடி கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த ஆவியை நம்ம கட்டி செபிக்க போறோம். சோ வந்து இது எல்லாரும் வந்து இந்த இந்த நேரத்துல கூட நம்ம மத்தியில இருக்கிற பிரைஸ் சிஸ்டரோட சேர்ந்து நம்ம இந்த காரியத்துக்காக செபிக்கலாம். சோ ஸ்பிரிட் ஆஃப் அடல்ட்ரிய பைன் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல வந்து செபிக்கலாம். ஓவர் டு பிரைஸ் சிஸ்டர். எடுக்கலாமா? அன்பிலேசப்பா அந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஒருவரும் சேரக்கூடாத கர்த்தாவே ஒளியில வாசம் பண்ணுகிற தேவனே அப்பா. அப்பா இந்த வேலையில கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல கர்த்தாவே இசப்பா நீ ஒரு சுத்திகரிப்பை கர்த்தாவே
உண்டு பண்ணுங்க தகப்பனே. அப்பா நாங்கள் இப்பொழுது கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. இசப்பா அந்த இச்சையின் ஆவியை கர்த்தாவை நீங்க நீக்கி போடுங்க தகப்பனே. அப்பா இதற்கு பின்னாக செயல்படுகிற ஒவ்வொரு பிசாசின் ஆவிகளையும் நாங்கள் இசப்பா பிசாசின் தந்திரங்களையும் கர்த்தாவை நாங்கள் நீக்கி போடுகிறோம் தகப்பனே. அப்பா இசப்பா எந்த வித தகப்பனே இசப்பா ஒவ்வொரு டாக்டர்களுக்கும் நர்ஸ்களையும் தகப்பனே. அப்பா எந்த வித நெகட்டிவ் தாட்ஸ் வராதபடிக்கு தகப்பனே. அப்பா பாவத்தை தகப்பனை தூண்டுகிற இசப்பா எல்லா பிசாசின் ஆவிகளையும் நாங்கள் கடிந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல சுவாமி. அப்பா நீங்க கர்த்தாவை விடுதலை கொடுங்க ராஜா. அப்பா ஒருவேளை கர்த்தாவை பாவத்துல அடிமைப்பட்டு கர்த்தாவே அப்பா வெளியே வர முடியாம தவித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க தகப்பனை இயேசுப்பா ஒவ்வொரு மருத்துவமனையை கர்த்தாவை நீங்க சுத்திகரிங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை சுத்திகரிங்க, ஒவ்வொரு லெபரட்டரியை கர்த்தாவை நீங்க இயேசுப்பா சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா இயேசுப்பா இந்த தாட்ஸை ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா பிசாசானவனை கர்த்தாவே நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் துரத்துகிறோம் தகப்பனே. அப்பா இயேசுப்பா ஆவியானவரே நீங்க இயேசுப்பா ஆளுகை பண்ணுங்க ராஜா. அப்பா நீங்க இயேசுப்பா வழி நடத்துங்க ராஜா. அப்பா நீங்க தகப்பனே டேக் ஓவர் பண்ணுங்க தகப்பனே. அப்பா பிசாசின் ஆவியை தகப்பனே நாங்கள் இயேசுப்பா நீங்க தகப்பனே சிலுவையில அறைந்துட்டீங்க ராஜா. அப்பா எந்தவித மனுஷனும் மேலும் தகப்பனே இயேசுப்பா எந்தவித இயேசுப்பா ஒவ்வொரு பீப்புள் மேலும் இயேசுப்பா பிசாசானவன் ஆளுகை செய்யாத படிக்கு தகப்பனே. அப்பா இந்த வேலையை நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் ஒரு விஷயம் கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க மனம் இறங்க தகப்பனே தேசத்துல இது போல பாவங்கள் தகப்பனே இராத படிக்கு தகப்பனே. அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க சுத்திகரிங்க தகப்பனே இயேசுப்பா சுத்திகரிங்க தகப்பனே. அப்பா நீங்க தகப்பனே இயேசுப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸையும் சுத்திகரிங்க அப்பா. அப்பா இதுக்கு பின்னாடி இயேசுப்பா எல்லா இயேசுப்பா எல்லா வித ஆவிகளையும் நாங்கள் இப்பொழுது கண்டிந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க உதவி செய்கிற தேவனா இருக்கீங்களே கர்த்தாவே. அப்பா இதற்குள்ளாக இயேசுப்பா குடும்ப பிரச்சனைகள் இயேசுப்பா குடும்ப சமாதானத்தை கர்த்தர் நீங்க கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா இயேசுப்பா யாருமே தகப்பனே இயேசுப்பா தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தாத படிக்கு தகப்பனே. அப்பா நீங்க தகப்பனே ஆவியானவரை நீங்க வழி நடத்துங்க ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. அப்பா ஒரு விஷயம் இயேசுப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா நாங்கள் இயேசுப்பா நாங்கள் மனம் கசந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இயேசுப்பா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல கர்த்தாவே இயேசுப்பா நீங்க ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வாங்க ராஜா. அப்பா நீங்க கொண்டு வந்த கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ஒவ்வொருத்தரோட ஜெபத்தை கர்த்தர் நீங்க கேட்டு தகப்பனே இயேசுப்பா நீங்க ஒரு பதிலை கொடுங்க சுவாமி. அப்பா ஒரு விஷயம் கர்த்தாவே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இதற்கு பின்னாடி செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. என் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மேன் அமேன் அமேன். அப்படியே நம்ம தொடர்ந்து கடைசியா ஒரு பாயிண்ட்காக ஜெபிச்சு முடிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல வந்து ஒரு சமாதானம் இல்லை. ஸோ எப்போதுமே சந்தேகத்தோடயே இருப்பாங்க, ஒரு சண்டையோடயே இருப்பாங்க, சந்தோஷம் சுத்தமா இல்லை. ஸோ வந்து இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறனால வந்து அவங்க ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ வந்து என்ன நடக்கும்னா அங்கே வந்து அவங்கள வந்து அவங்க மேல ஒரு வெறுப்பு உண்டாகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து ஹஸ்பண்ட் அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அந்த வைஃப் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து கோபம் ரொம்ப இருந்துச்சுன்னா அவங்களை வந்து அந்த ஹஸ்பண்ட வந்து கொன்னுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம நியூஸ்ல வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ வந்து இந்த ஒரு காரியத்துக்காக வந்து நம்ம ப்ரே பண்ணலாம். லெட் இஸ் ப்ரே ஃபார் த பீஸ் அண்ட் த ஹாப்பினஸ் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஃபார் த ரிப்பென்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த சின்ஸ் ஆஃப் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அவங்களுடைய ரிப்பென்டன்ஸ்க்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம். அப்படியே என்னோட சேர்ந்து எல்லாரும் ஜெபிங்க. அந்த நல்ல பரலோக தகப்பனி அப்பா இந்த வேலையில தகப்பனி அப்பா இசப்பா அப்பா ஒரு ஒரு குடும்பங்களுக்காக நாங்க செபிக்கிறோம் இசப்பா. அப்பா இந்த குடும்பங்களோட இசப்பா அப்பா சந்தோஷத்தை கெடுக்கிற விதத்துல இசப்பா அந்த பொல்லாத பிசாஸ் இசப்பா தகப்பனே இந்த பொல்லாத ரிலேஷன்ஷிப்பை இசப்பா உண்டு பண்ணுறான். அந்த குடும்பத்தோட சமாதானத்தை கெடுக்க தகப்பனே இந்த பிசாசான இசப்பா செய்யற எல்லா காரியங்களும் இசப்பா தகப்பனே இந்த வேலையில இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகட்டும் தகப்பனே அப்பா இசப்பா. ஒருவேளை இந்த வேலையில தகப்பனே அப்படி யாராச்சும் இசப்பா ஏதாவது ஒரு லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா என் தேவன் நீங்க இஷ்டப்பா இன்றைக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே அப்பா தகப்பனே இந்த வேலையில இஷ்டப்பா எல்லா குடும்பத்தை எல்லா குடும்பத்தையும் இஷ்டப்பா முழுமையா இவங்க கரெக்ட்ல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே அப்பா இஷ்டப்பா இந்த வேலையில தகப்பனே அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே தகப்பனே இஷ்டப்பா அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்ட இஷ்டப்பா தகப்பனே ஒரு ஒரு குடும்பத்துல இஷ்டப்பா நீங்க சந்தோஷத்தை கொடுங்க தகப்பனே அப்பா அந்த இஷ்டப்பா ஒரு ஒரு குடும்பத்துல நீங்க வாசம் பண்ணுங்க அப்பா நீங்க இருக்கிற வீட்டுல இஷ்டப்பா
சந்தோஷம் இருக்கும் தகப்பனே, சமாதானம் இருக்கும் தகப்பனே. அப்பா இந்த வேலையில இசப்பா ஒரு ஒரு வீடுகள்ல போங்க இசப்பா, இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இசப்பா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்ட்டு இசப்பா, அவங்க மன கசந்த இசப்பா, இந்த வேலையில ஒரு வேலை அழுதுட்டு இருக்கலாம், இந்த வேலையில தகப்பனே அப்பா அவங்க கரம் அங்க இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் அற்புதத்தை பண்ணுங்க இசப்பா, குடும்பத்துல அற்புதத்தை பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா இசப்பா இந்த வேலையில தகப்பனே எல்லாருக்காக நாங்க செபிக்கிறோம் அப்பா இசப்பா, நாங்க செபிச்ச எல்லா காரியத்தையும் இசப்பா தகப்பனே முழுமையா உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன். என் தேவ நீங்க இசப்பா அப்படியா செய்ய போற தயவுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இசப்பா இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற உங்களுக்கு தகப்பனே அவங்க பாவ உணர்வை கொடுத்து தகப்பனே அவங்கள நீங்க விடுதலை ஆக்குங்க தகப்பனே. எல்லா பொல்லாதத்து சாசன் கண்ணிகள் இருந்தும் தகப்பனே இசப்பா நீங்க அவங்களை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. நாங்க ஜெபிச்ச எல்லா காரியத்தையும் முழுமையா உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. நீர் பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. ஏய் சும்மா ஜெபம் கிளம்ப என்று நல்ல பிதாவே. Amen. Amen. So yes, Nambo Elaru, together we have prayed, and I believe that God will do greater things. You know, when two or three people are praying together, God is there in midst of us. Yeah. So when so many of us in the Mariana Nariya sensitive cases, issues in our field, so when we are praying, God is also around us. He is with us and Holy Spirit is there to lead us, and through us the Holy Spirit prays. So I feel this was a good time of prayer, and God has heard this prayer, and in the issues in the particular illegal affairs, idalathiyum namba vechi in the sexual harassment, let us think about it even in our personal prayer time, and let us pray for this. It is our responsibility in the field of number crow, so it is our responsibility to pray for different, you know, issues that is going on around in our field. So ipa kuda we have you know, in the revival in medical field, edukku, why do we need this, and you know, why are we doing this? Edukkundra in the vision share pandradhukaga we have Beniel with us, and along with that he will also be sharing a testimony. You know, he will lead us into the time of testimony also. So over to Brother Beniel. Okay, praise Lord. Ellaru eppadi irukinga? So after a long time, love, every month we are meeting with நைட் டியூட்டி ப்ரேயர்ஸ். அண்ட் இந்த வீக்ல, இந்த மந்த்ல, இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல கூட உங்க எல்லாரையும் பாக்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ மெடிக்கல் ஃபீல்டு ரிவைவல் அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து நம்மளை வந்து ஆண்டவர் வழி நடத்தின விஷயம் வந்து ஏப்ரல் மந்த்ல வந்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து, லைக் இந்த மாதிரி மருத்துவத்துறையில இருக்கிற என்னுடைய ஜனங்களை வந்து அழைத்து நம்ம வந்து ஜெபிக்கணும் சில காரியத்திற்காக. வி ஹாவ் டு ப்ரே ஃபார் சர்டைன் திங்ஸ் அண்ட் ஹாவ் டு we have to bring the changes in the medical field appdin solli aandavar vandu infuse pannaru. So avar reveal panna kaariyatha like pidichikondu da namba jebik aarambichu adoda vilaivu da ipo nadandukirukka vishayam la like aandavar vandu oru vasanatha vandu munnittu oru adhigaratha munnittu nammala vandu nadathinaru. Like vandu na padikiran kelunga James அதாவது யாக்கோபு 5:14 நான் படிக்கிறேன். லைக் நீங்க கேளுங்க இங்கிலீஷ்ல, இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து நம்மளோட பிபிடிய பார்க்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்ல அமேன்ல. இன்னைக்கு லைக் எவ்ரி சிக் பீப்புள், எவ்ரி புரோக்கன் ஹார்ட்டட் பீப்புள், எல்லா நொறுங்குண்ட இருதயத்தார் வந்து எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்டதான் தேடி வருவாங்க. ஒரு பிசிஷியன் கிட்ட, ஒரு பிசிஷியன் அசிஸ்டன்ட் கிட்ட, ஒரு பிசியோதெரபி கிட்ட, எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், யூ ஹாவ் டு சார்ட் அவுட் டாக்டர், இதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க, இதுக்கு ஒரு 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 சொல்யூஷன் எனக்கு தாங்க, இந்த இஷ்யூக்கு ஒரு 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 ஃபைனல் பர்மனன்ட் ஒரு சொல்யூஷன் தாங்கன்னு இன்னைக்கு வந்து கேட்டு நிறைய பேர் வராங்க. பட் த்ரூ மெடிசன் வி காண்ட் கியூர் எவ்ரிதிங். நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சப்போர்ட்டிவ் இருக்கு, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம், சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம், பாலியேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம், லைக் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம்ல. சோ எல்லாமே சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் நம்ம மெடிசன்ல வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. பர்மனன்ட் கியூர்னு பார்த்தா எல்லா டிசீஸ் கண்டிஷனுக்கும், எல்லா நோய்க்கும், எல்லா இதுக்கும் இல்ல. இப்ப கொரோனா கூட வி நாட் ஹவ் பர்மனன்ட், எந்த வேக்சின்ஸும் அதுக்கு எதிர்த்து நிக்க முடியல. சோ அதே மாதிரிதான் லைக் நம்மளால முடியாது. பட் இங்க ஆண்டவர் சொல்றாரு, லைக் உங்களை நான் வந்து ஒரு ஆசாரியனாக நீங்க எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது நான் ஒரு சுகத்தை தருவேன். ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்தார், அதை பிடித்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். சோ மருத்துவத்துறையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? சும்மா இல்ல, நம்ம ஒரு டாக்டராக, ஒரு பாராமெடிக்காக, ஒரு பிசியோதெரபிஸ்டாக நம்ம ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாருன்னா அது சும்மா இல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். நம்ம வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார், ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நடந்த காரியங்கள் பாத்தீங்கன்னா,
ஒரு ஒரு டிசீஸ் கண்டிஷனுக்காக ஒவ்வொரு மெடிக்கோ வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸை வந்து ஆண்டவர் வந்து ரெடி பண்ண சொன்னார். ஒரு ப்ரேயர் பாயிண்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவா நம்மளோட மாடல் டெக்னாலஜிக்கில் இப்போ மெடிசன்ஸ்லாம் கூட எவ்வளவோ வந்து நம்மளோட மெடிசன் செக்டார்ல வந்து எல்லாமே வந்து சூப்பர் ஹை ஃபெசிலிட்டிஸா நான் இன்வெசிவ்ஸா எல்லாமே நிறைய மாறிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொன்னாரு. டெய்லி போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இதுக்காக எத்தனை பேர் ப்ரேயர் பண்றீங்கன்னு தெரியல, பட் இது வரைக்கும் பண்ணலாம். இனிமேட்டே இந்த ஒரு ஒரு போஸ்டரை பார்க்கும் போது ஜஸ்ட் ரீட் இட் அவுட், அதை ரீட் பண்ணீங்கன்னா யூ கேன் டூ அ ப்ரேயர். ஒரு ப்ரேயரை பண்ணிட்டீங்க நடத்தும் சரிங்களா, அதை கை வச்சு அது மேல ஜெபித்து ஒரு ஒரு டிசீஸ் கண்டிஷன்ல இதுல எவ்வளவு லாக் பீப்புள் ஒன்னொன்னு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தா இல்லையா, அப்ப உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டே ஒரு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்துல வந்து நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு மருத்துவத்துறையில ஆண்டவர் உங்களையும் என்னைய வச்சிருக்கிறாரா இதுக்காக தான். இந்த டிசீஸ் கண்டிஷனுக்குலாம் எதுக்கு ப்ரே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டர்ஸ்ல எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, to pray for the disease condition and to be demolished. அதே மாதிரி இந்த பாவங்கள் மூலமா வருகிற டிசீஸ் கண்டிஷன் வி ஷுட் நோ இல்லை, நம்மளுக்கு நிறைய தெரியும் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் மூலியமா வர டிசீஸ் கண்டிஷன்ஸ், ஸோ ஆல்கோஹாலிசம்னால வர டிசீஸ் கண்டிஷன்ஸ், ஸ்மோக்கிங்னால வர டிசீஸ் கண்டிஷன்ஸ் இல்லை வி நோ நிறைய கேன்சர்ஸ் வந்து வர்றது வந்து ஆல்கோஹாலிக்னாலையும் லைக் வந்து ஸ்மோக்கிங்னாலையும் தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டொபாக்கோ யூஸிங் இதனால தான் வருதுன்னு தெரியும். ஸோ இதுக்காக தான் ஆண்டவர் வந்து ஜெபிக்க சொன்னார், பாவ கிரியைகள் மாறப்படணும், இதனால இப்படிப்பட்ட நோய் தொற்றுகள் வராது. அப்படியோ இல்லாமல் ஜெனிட்டிக் மூலியமா வர நோய் தொற்றுகள், ரேடியேஷன் எக்ஸ்போஷர் மூலியமா வர நோய் தொற்றுகள், இதுக்காகவும் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து லைக் வலியுறுத்தனால we started to pray. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் இன்னொரு காரியம் வந்து சொன்னாரு, இந்த எழுப்புதல் காலத்துல ரிவைவல் அப்படின்னு வருதுன்னா there should be a fragrance of prayer. அந்த இடத்துல இருந்து ஒரு அரோமா ஆஃப் ப்ரேயர் வந்து எழுப்பப்படணும், ஆண்டவருக்கு பிடித்ததான அந்த ஜப தூபங்கள் வந்து எழுப்பப்படணும். அதுக்கு எழும்ப பண்ணணும்னா வி நீடான ப்ரேயர்ஸல் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு ஒரு காலேஜஸ்ல ஒரு ஜெபிக்கிற குழு வந்து எழுப்பப்படணும். இது ஆண்டவரோட சித்தமா இருக்கிறதுல முன்னெல்லாம் பார்த்தோம்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போகும், சிஎஸ்ஏ ஹாஸ்பிட்டல்ஸ், சாதாரண எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு சாப்பிள் இருக்கும், அந்த சாப்பிள்ல ஏதாவது ஒரு நர்ஸக்கா வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் வந்து அவங்க வந்து ஆண்டவருக்கு நோக்கி அவங்க பார்த்து பார்த்து ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு டீம் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அழகா பாட்டு பாடுவாங்க, அவங்களோட ஃப்ரீ டைம்ல ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வந்து மொத்தமா டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் உட்காந்து கை பிடிச்சி ஜோம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இதெல்லாம் இப்ப எங்க ஏசப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அப்படியே மெடிசன்னால ஃபுல்லாவே சாஞ்சிட்டோம், ஃபுல்லாவே வேர்ல்டி திங்ல வந்து சாஞ்சிட்டோம். ஆனா இன்னுமே ஆண்டவர் வந்து சுகமளிக்கிறவராகவும் நம்மளை பயன்படுத்துகிறவரும் இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கண்டிப்பா நடக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை அடுத்து 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 காரியங்களை வந்து நம்மளை வழி நடத்திட்டே இருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமும் நிறைய காரியங்களை செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஸோ அது அப்படிதான் வந்து கோவிட் டைம் வந்து செகண்ட் வேவ் அதிகமான போது 40 நாள் ஆண்டவர் ஜெபிக்க சொன்னாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, கரெக்டா 40வது நாள் நாங்க ஜெபித்து இந்த டீமா நாங்க எல்லாருமே சேர்ந்தோம், மெடிக்கல் ஃபீல்டு கேர்ள்ஸ் குரூப் பாய்ஸ் குரூப் எல்லாரும் சேர்ந்து லைக் ஜெபித்து முடிக்கும் போது 39வது நாளே ஆண்டவர் வந்து லாக்டவுன் வந்து தளர்வுல கொண்டு வர வச்சாரு. அதே மாதிரி கோவிடோட ரேட் வந்து அப்படியே டிராஸ்டிக்கா டவுன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்ப ஸ்டில் வி ஆர் இன் செகண்ட் லாக்டவுன் தளர்வுகள்ல இருக்கிறோம் ஓகேங்களா. அப்போதான் வந்து ஆண்டவர் வந்து சில காரியத்தை இது பண்ணார். மருத்துவத்துறை எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க, இவ்வளவு கத்தி கத்தி ஜெபிக்கிறீங்க, ஆனா இந்த மருத்துவத்துறையில எழுப்புதல் வரணும் வெளியே வரைக்கும் லைக் சும்மா கூட ஜிஹெச் குள்ள போய் சும்மா விசிட் பண்ணுவோம், ஆனா அதுக்குள்ள கூட போக முடியாத அளவு வந்து அவ்வளவு பேஷண்ட்ஸோட எண்ணிக்கைகள் வந்து அதிகமாச்சு. ஸோ அப்படிப்பட்டதான ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், இதுக்குள்ள இருக்கிற பாவங்கள் என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உண்மையா எங்களுக்கு எதுவும் தெரியாது, லைக் உங்களுக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போதான் நாங்க ஆண்டவர்கிட்ட விசாரித்த போது ஆண்டவர் சொன்னாங்க, நீங்க இரவு இதற்காக நீங்க எழும்பி ஜெபிக்கணும், இரவு 1 மணி நேரமாவது எனக்கு ஒதுக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆஃப் நைட் ப்ரேயரை வந்து லைக் பிளான்ட் சயின்டிபிகேஷன் இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி இந்த ஹெல்த் கேர் செக்டர்ல இந்த மெடிக்கல் ஃபீல்டுல ரிவைவல் வரணும் எப்படின்னா,
எல்லாருமே நம்ம வந்து ஜஸ்ட் போலீஸ் துறையில வந்து ரிவைவல் வரணும், மெடிக்கல் துறையில, மீடியா துறையில, லைக் வந்து இன்ஜினியரிங் துறையில, ஐடி செக்டார்ல, இதுல எல்லாம் ரிவைவல் வரணும் தான் ஜெபிச்சுட்டு இருந்தோம். ஆனா மெடிக்கல் ஃபீல்ட்ல ஆண்டவர் வந்து இப்ப காரியங்களை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமாக இந்த மல்டிபிள் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, அதே மாதிரி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்வாங்க. சோ இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, அதே மாதிரி இல்லீகல் இன்டர் கிளினிக்கல் செக்ஷுவல் அராஸ்மெண்ட் அண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி யூத்தனேஷியா, இந்த காரியங்கள்லாம் மேபி யூத்தனேஷியான்றது வேர்டு இங்க செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க பசங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம். பட் யூத்தனேஷியா இஸ் எ மர்சி கில்லிங், அதுக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்க போறோம். செக்ஷுவல் அராஸ்மெண்ட்காக இப்போ ஜெபிச்சோம். எம்டிபி வந்து ஒரு ஒரு பெரிய காஸ் நான் அதை வந்து ஒரு சின்ன ஒரு வேர்டில் சொல்றேன். இந்த எம்டிபிக்கு வந்து நாங்க ப்ரேயர் பண்ணும்போது, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சிக்கு வந்து நாங்க ப்ரேயர் பண்ணும்போது டீமா சேர்ந்து, ஆண்டவர் வந்து உணர்த்தின காரியம் என்னன்னா, த இன்னசென்ட் பிளட் இஸ் ஷெட்டிங் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹை ஹோலி காட், ஒரு உன்னதமான தேவனுக்கு முன்பாக பலிபீடத்துல மாசற்ற குற்றமற்ற ரத்தம் வந்து அந்த பலிபீடத்தின் முன்னாடி சிந்தப்பட்டு கொண்டிருக்க. அந்த குழந்தைகள் வந்து கேக்குது, என்ன எதுக்குப்பா என்ன இப்ப பூமியில கர்ப்பம் தரிக்க வைத்தீங்க, நாங்க இங்க இங்க வந்து கொன்று குவிக்கிறோமே, இந்த மாதிரி எங்களை வேண்டாம் சொல்லி எங்களை இது பண்றாங்களே, எங்களுக்கு குறைபாடு இருக்குன்னு எங்களை கருவிலேயே கலைச்சிடுறாங்களே, நாங்க பெண் பிள்ளைகளா இருக்கிறோம் எங்களை கலைச்சிடுறாங்களே சொல்லி பிள்ளைங்க முறையிட்டது. சோ அதுக்காகவே ஒரு செஷன், ஒரு ஒரு நைட் ப்ரேயர் ஃபுல்லாவே எம்டிபிக்காக எடுத்து ப்ரேயர் பண்ணோம். ஸோ இன்னைக்கு கூட நம்ம அராஸ்மெண்ட்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணோம், இப்போ யூத்தனேஷியாக்காக ப்ரேயர் பண்ண போறோம். ஸோ அப்படியே ஆண்டவர் வந்து அழகாக வழி நடத்தினார் இந்த தேர்ட் ப்ரேயர்ல வந்து நம்மளை கூட்டிட்டு வந்தார் சரிங்களா. ஸோ இந்த மெடிக்கல் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன், இட்ஸ் அ டிராஸ்டிக் டிராஸ்டிக் அ பிக் ஏரியா, ரொம்ப பெரிய வாஸ்ட் ஏரியா, இதை வந்து நம்மளால கணக்கிடவே முடியாதுங்க ஓகேங்களா. ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் மேபி நம்மளுக்கு இந்தியனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு குத்துமதிப்பா இருக்கிற விஷயம் தான் சரிங்களா. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஓவராலா 70,000 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து 26,000 இருக்கு, பிரைவேட் கிளினிக்ஸ் மாத்திரமே 10.4 lakh இருக்கு, அதே மாதிரி ஃபார்மகிட்டிகல் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா 3,000 இருக்கு. மெடிக்கல் காலேஜஸ்ல ஒரு காலேஜ்ல ஒரு இயர் அட்மிஷன் வந்து கிட்டத்தட்ட 200 பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும் பாராமெடிக்கலா இருக்கட்டும் ஒரு ஒரு கோர்ஸுக்கும் 200 பீப்புள் வந்து ஜாயின் ஆவாங்க. அப்போ எவ்ரி இயர் 200 பீப்புள் வந்து ஒரு காலேஜ்ல இருந்து வெளியே வராங்கன்னா வந்து 542 காலேஜஸ் இருக்கு. அப்போ திங்க் ஹவு பிக் இட் வாஸ்ல நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டு வந்து எவ்வளோ பெரிய ஒரு இடம். ஆனா இதுல வந்து நம்மளால செய்ய முடியுமா, உண்மைதான் எனக்கும் அந்த டவுட் வந்துதான். அப்போதான் ஆண்டவர் கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொன்னாரு, அதே அதிகாரத்துல இருந்து அதே யாக்கோபு 5 இருந்துல, எலியாவும் நம்மள போல பாடுள்ள மனுஷன் தான், ஆனா எலியா விசுவாசத்தோட மழை வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணோனே மழை வரல. எலியா 3.5 வருஷம் கழிச்சு மழை வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்ச போது மழை வந்துச்சு. இல்ல இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னடா இவங்க எல்லாம் சொல்றாங்க, மெடிக்கல் ஃபீல்டு ரிவைவல்ன்றாங்க, நைட் ப்ரேயர்ன்றாங்க, என்னடா பண்றாங்க அப்படின்லாம் நினைக்கலாம். பட் த திங் இஸ், நீங்க ஜெபிக்கும் போது நீங்க விசுவாசம் ஆமாம்ப்பா செய்யுங்கப்பா, காரியத்தை செய்யுங்க, என்ன பயன்படுத்துங்கப்பா, என்ன ஜெபிக்க ஜெபக்குழு எழுப்புறதா நம்மளோட ஒன்லி மோட்டோல இந்த டைம் ஆண்டவர் என்ன எழுப்புங்க, நான் இருக்கிற பிளேஸ்ல, நான் இருக்கிற காலேஜ்ல, நான் இருக்கிற லைக் என்னோட ஃபீல்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ல, நான் ஒர்க் பிளேஸ்ல, ஐ ஹாவ் டு ரைஸ் இன் அ பிரேயர் ஃப்ராக்ரன்ஸ் குரூப் லார்ட், நான் ஒரு ஜெபிக்கிற ஜெப தூபத்தை பரலோகத்துக்கு அனுப்புற ஒரு கூட்டத்தை நான் உருவாக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இங்க வந்திருக்கிற லைக் மேபி ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கிறீங்க. இந்த 30 மெம்பர்ஸ் சும்மா கிடையாது, இந்த 30 மெம்பர்ஸ் நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய டீம், நீங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல, நீங்க இருக்கிற பிளேஸ்ல, நீங்க இருக்கிற காலேஜ்ல ஒரு ஜெப குழுவை எழுப்பி அதை நடத்துகிற ஒரு நெகேமியா போல, ஒரு தானியலை போல ஆண்டவர் உங்களை வந்து நிறுத்த போறாரு. நான் சும்மாலாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இது உண்மையா நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன், அதை நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் செய்வார். சரி இதெல்லாம் பாக்குறோம், வசனத்தெல்லாம் கேட்கிறோம், சரி நீங்களும் அதை சொல்றீங்க, நாங்க கேட்டுக்கிறோம், இது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னா, இது சாத்தியமானதுனால தான் இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கேன். சோ இது ஒரு இடத்துல சாத்தியமாச்சு, ஒருத்தவங்க சாட்சியா இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம கேட்க போறோம் சரிங்களா. இன்னைக்கு வந்து நம்ம மத்தியில வந்து எஸ்ஆர்எம்சி குரூப் வந்து குரூப் டீம் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. சோ அவங்க அங்க வந்து ஒரு டீம், ஆக்சுவலா ஒரு டீமா எழும்பி ஒன்னு ரெண்டு பேருக்கு வந்து இன்சஸ் ஆன காரியத்தை வந்து ஆண்டவர் பெரிய லெவல்ல வந்து இப்ப கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. சோ ஐ வெல்கம் எஸ்ஆர்எம்சி. எஸ்ஆர்எம்சி கோ அஹெட். ஆமேன் ஆமேன். ஆமா, கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்காருல்ல. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையை கூட வந்து தேவன் வந்து எங்களை சாட்சியா வைத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். நாங்க வந்து எஸ்ஆர்எம்சி டீம்ல இருக்கோம். நாங்க வந்து பிசியோதெரபிஸ்டா இருந்தோம். முதலாவது வந்து நாங்க அந்த டீம்ல ஜாயின் ஆகும் போது வந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தடவை இந்த ப்ரேயர் டைம்ல வந்து நிறைய பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபீல்டை குறித்து ஒரு பாரத்தை தருவாங்க, நிறைய பாவங்கள் இருக்கு, சுத்திகரிக்கணும் இந்த மெடிக்கல் ஃபீல்ட அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தை தந்துட்டே இருந்தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம இருக்கிற ஒவ்வொரு ஒர்க் பிளேஸ், ஒவ்வொரு காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வாஞ்சியை கொடுத்தாங்க. எனக்கு அந்த ஒரு வாஞ்சை வந்தோடனே நான் என்ன பண்ணேன், என்னோட ஃப்ரெண்டு ஷாமி இருக்காங்க, அவங்க கிட்ட நான்
போய் சொன்னேன். இது வந்து மே மாசத்துல நான் சொன்னேன். நான் சொல்லும் போது வந்து ஆன்லைன்ல தான் இருந்தோம், அவங்களும் ஆன்லைன்ல தான் இருந்தாங்க. நான் வந்து டைப் பண்ண அவங்களுக்கு இது மாதிரி வந்து நம்ம எஸ்ஆர்எம்சில பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் நம்ம இருக்கோம்ல, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆண்டவருக்காக, ஒரு ஒரு தூய்மை வரணும் நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல, ஒரு சாங்கிபிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி நான் டைப் பண்ணும் போதே வந்து அவங்களும் அதே மாதிரி வந்து டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ ரெண்டு பேரும் அட் அ டைம் ஒரே டைம்ல வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணோம். ஸோ அதை பார்க்கும் போதே வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசின மாதிரியே தான் வந்து அவகிட்டையும் பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது நினைக்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து ஒரு சுத்திகரிப்பு வந்து ஏற்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மே மாதத்துல வந்து முழுக்க முழுக்க வந்து ஆண்டவருடைய கிருபையாலையும் தயவாலையும் மாத்திரம் தான் வந்து இந்த பிசியோஸ் பிரயோர்செல் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சோம். அது ஆரம்பிச்சதுல இருந்து ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல செய்யறாங்க. எஸ்ஆர்எம்சி காலேஜ்லயும் வந்து தேவ் நிறைய காரியங்களை செய்து கொண்டு வராங்க. ஸோ இப்ப அந்த இடத்துலயும் வந்து அந்த குரூப் ஆரம்பிச்சதுல இருந்து ஆண்டவர் வந்து என்ன காரியங்கள் செய்யறாங்க, எப்படி வல்லமையா ஆண்டவர் வெளிப்படுறாங்கன்னு வந்து ஷாம்னி சிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓவர் டு யூ ஷாம்னி. எஸ், அதே மாதிரிதான் வந்து ஆண்டவர் வந்து கொடுத்த பாரத்தை வந்து நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ ஆரம்பம் வந்து அற்பமா தான் இருக்கும், ஆனா வந்து ஆண்டவர் வந்து கண்டிப்பா அந்த முடிவை வந்து சம்பூர்ணமா மாத்த வல்லவரா இருக்கிறாரு. சோ இப்போ ஒரு சின்ன குழுவா வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க ஃபர்ஸ்ட் இந்த பிசியோ டிபார்ட்மெண்ட்ல எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் தான் நாங்க ஆட் பண்ணோம். சோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சோ இந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கி அவங்கள மட்டும் நாங்க ஆட் பண்ணோம். பட் மீட்டிங் எதுவும் நாங்க ஸ்டார்ட் பண்ணல. ஆட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து எங்களோட பிரேயர் டீம்ல இருக்க நான் ஜெயப்ரியா கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் எதிர்ச்சியா இந்த மாதிரி நம்ம நம்ம காலேஜ்ல வந்து பிசியோல வந்து நம்ம ஒரு நான் எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எனக்கும் வந்து ஓகேமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம குரூப்ல இருக்க நம்ம இவான்ஜு ஜெனி எல்லாருக்கிட்டுமே சொன்ன பேரு, சரி ஓகே எல்லாருமே சேர்ந்து எஸ்ஆர்எம்சி ஃபுல்லாவே வந்து ஒரு பிரேயர்செல் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா வந்து ஜெயப்ரியா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் வந்து இதற்குள்ளாக ஆட் பண்ண வைக்க ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டினாரு. ஸோ மீதியான காரியங்களை ஜெயப்ரியா ஷேர் பண்ண. நாங்க எல்லாரும் எனக்கும் வந்து அதுக்குள்ள ஒரு பிரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் காலேஜ்ல அப்படின்ற தாட் இருந்துட்டே இருந்துச்சு. நான் அக்கா கிட்ட ஷேர் பண்ணோன்னு நினைக்கிறப்ப அக்காவே சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், பிசியோதெரபிக்கு மட்டும் இருக்கோம், நீ மட்டும் வேணாம் ஜாயின் பண்ணாங்க. அப்ப நான் சொன்ன, அக்கா நானே பேசலான்னு இருந்தேன், இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ண கூடாது, விருப்பப்படுறவங்க எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நிறைய பேர் இருக்காங்க, விருப்பப்படுறவங்க சேர்ந்துப்பாங்க அப்படின்ட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு டூ டேஸ்ல நிறைய பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய நான் பிலீவர்ஸ் வந்து ஜாயின் ஆக ஆரம்பிச்சாங்க. அது மூலயமா டெய்லி நாங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பேர் வந்து அந்த காலேஜ்ல இருந்து வர்றதுக்கு ஏசப்பா உதவி செய்தாரு. அதே மாதிரி நாங்க தொடர்ச்சியா மீட்டிங் கண்டினியூஸா விடாம நடத்தவும் இது வரைக்கும் உதவி செஞ்சாரு. அவருதான் எல்லாருக்குள்ளயும் கரெக்டான டைம்ல அந்த அந்த தாட்ஸ் போட்டு ஒரு மீட்டிங் ஒன்னா அட்டன் பண்ணோம். நாங்க ஒரு மீட்டிங் அதுல வந்து எங்களை இந்த மாதிரி அவங்க உங்க காலேஜ் பிரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நாங்க அதுல ஏவப்பட்டு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த வந்த தாட்டை அப்படி அப்படியே நாங்க கரெக்டான டைம்ல ஷேர் பண்ணும் போது அது அப்படியே ஒரு பெரிய டீமா அங்க ராமச்சந்திரால உருவாக்க உதவி செய்தாரு ஏசப்பா. இவாஞ்சலின் அக்கா ஃபர்தரா இதை பத்தி சொல்லுவாங்க. ஓவர் டு இவாஞ்சலின். Praise the Lord. கர்த்தருக்கு எங்களையும் சாட்சியா நிறுத்தாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் கூட இன்மட்டமா எங்களை வழிநடத்தி வருகிறார். எல்லாரும் முன்னாடி சொன்னது போல ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி திருப்பூர்ல இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பிரேசல் ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தாரு. இதோடைய எப்படி நடந்ததோ அந்த சீக்வன்ஸ்ல தான் இப்ப சொன்னாங்க. இப்ப நான் சொல்ல வேண்டிய சாட்சி என்னன்னா, இவங்க எல்லாரும் ஆட் பண்ண அந்த ஒரு ஆட்ல ஒரு மெம்பரா தான் நானும் ஆட் ஆயிருந்தேன். அப்படி ஆட் ஆகும் பொழுது பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பிசியோக்காக ஆரம்பிச்சா, நான் பிசியோதெரபிஸ்ட், ஸோ பிசியோக்காக ஆரம்பிச்ச அந்த குரூப்ல நான் இருந்தேன். அப்புறம் ஃபர்தரா வந்து இல்ல ஹோல் மெடிக்கல் காலேஜ்க்கும் வந்து நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் அங்கிருந்து நிறைய ஆட்கள் வந்து வாலண்டியர் நாங்களும் இருக்கு வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லிக்கிறதுனால ஹோல் என்னோட காலேஜ்க்கு எல்லாரும் சேர்த்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் சண்டே எவ்ரி சண்டே 6:00 வந்து ப்ரேயர் பண்ணும்படி ஆண்டவர் வர்ஷிப் செஷன் ப்ரேயர், அதுக்கப்புறம் டெஸ்டிமனி அந்த மாதிரி எல்லாமே ஷார்ட் மெசேஜ் கொடுக்குற மாதிரி, அப்புறம் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மெயினாக தான் ஒவ்வொரு இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்காக ஆண்டவர் பாரம்பரியத்தை நாங்கள் ப்ரே பண்ணிட்டு இருந்தோம்.
சோ என்னோட சாட்சி மெயினா என்ன அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போது செகண்ட் இயர் படிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த அப்போ கொரோனா எல்லாம் எதுவும் கிடையாது, அப்போ நார்மல் பீரியட் தான், நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட காலேஜ்ல ஒரு பிரேயர்செல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்கல்ட்டியா இருந்தா நர்சஸ் சொல்லுவாங்க எனக்கு என்னோட நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல பிரேயர்செல் இருக்குன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லுவாங்க, நான் ப்ரே பண்ணும், நிறைய பேர் ஆண்டவர் உதவிங்க. அந்த மாதிரி சாட்சி சொல்றதை பார்த்து ஏன் எங்க காலேஜ்ல பிரேயர்செல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். யோசிச்சு நான் பார்க்கும்பொழுது, சரி நம்ம ஒருவேளை நமக்கு தெரியாது தெரியாம இருக்கலாம், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இல்லாம இருக்கலாம், காலேஜ்ல இருக்கும் எங்கேயாவது நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சிங் ஸ்டூடெண்ட்ல ஒரு பொண்ணுகிட்ட எல்லாம் கேட்டேன். அந்த பொண்ணு இல்ல நர்சிங் ஏரியா எங்குமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் சர்ச் பண்ணேன், இல்ல நர்சஸ்க்குள்ள இருக்க போல பட் எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் ப்ரே பண்ணேன், ஈசப்பா இங்க எங்க காலேஜ்க்கும் ஒரு பிரேயர்செல் வேணும், ஏன்னா எங்க காலேஜ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பாவங்கள் எங்க கண் முன்னாடி நாங்க நிறைய பார்ப்போம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செய்யறதெல்லாம் நாங்க பார்ப்போம், எங்க காலேஜ்லயுமே வந்து ஒரு பிரேயர்செல் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு சொன்னது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ அதை செய், நீ வந்து பிரேயர்செல் வேணும் அப்படின்னு நீ சொல்ற, ஆனா நீ வந்து அதுக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்ப ஜபிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது எங்களுக்கு 1 hour ஆஃப் லஞ்ச் கொடுப்பாங்க, லஞ்சுக்கு 1 hour டைம் கொடுப்பாங்க. சோ நான் எப்பவுமே சீக்கிரமா சாப்பிடுவேன், சில டைம் எப்பவுமே சீக்கிரமா சாப்பிடுவேன், பட் ப்ரேயர் அப்போ ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றது ஒரு சில ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான் எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார். சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, பேக் பெஞ்ச்ல போயிட்டு என்ன பண்ணுவேன், யாருமே இருக்க மாட்டாங்க, மோஸ்டா எல்லாம் கேண்டீன் போயிடுவாங்க, பேக் பெஞ்ச்ல போயிட்டு நான் ப்ரே பண்ண ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி எங்க கிளாஸ்க்காக மெயினா நான் ப்ரே பண்ணுவேன், எங்களோட கிளாஸோட அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல இருந்து அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருப்பேன், பையன் உங்களை ரசிங்க, இவங்களுக்கு உதவி செய்யுங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற அவங்களுடைய பர்சனல் லைஃப் தெரிஞ்சா அதை பத்தி பண்ணுவேன், இல்லைன்னா ஜென்ரலா நீங்க சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் ப்ரே பண்ணிட்டு அது நான் விட்டுட்டேன், யாராவது இருப்பாங்களா கூட ப்ரே பண்றதுக்கு நான் யோசிப்பேன் பார்ப்பேன், பட் நான் போய் கேட்கறதுக்கோ இல்ல எனக்கு இவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லாம இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த ஒரு பிரேயர்செல் ஆரம்பிக்கும் போது நான் எனக்கு வந்து மைண்ட்ல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அன்னைக்கு ஜெபிச்ச ஜெபத்துக்கான ஆன்சர் நான் பார்க்க முடிஞ்சது, என்ன எனக்கு ஆண்டவர் வந்து பதில் செய்திருக்காரு, நான் முடிக்கிறதுக்குள்ள என்னோட கோர்ஸ் முடிச்சதுக்குள்ளேயே வந்து ஆண்டவர் போய் செஞ்சாரு, அதுல என்னையும் ஒரு அங்கத்தினரா வந்து ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அப்புறமா இந்த காரியத்தை வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டி ஒருத்தவங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணேன், அவங்க ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்க ஃபேக்கல்ட்டி ஒருத்தவங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த காலேஜ்ல வந்து 10 வருஷமா இருக்கேன், அதாவது அவங்க படிச்சதுல இருந்து ஒர்க் பண்றாங்க, இப்ப டியூட்டர் தான் இருக்காங்க, அது வரைக்குமே 10 இயர்ஸா இருக்கேன், நான் 10 இயர்ஸா ஒவ்வொரு வருஷமும் நம்ம காலேஜ்க்காக நான் தனியா ப்ரே பண்ணிட்டு இருப்பேன், நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நாளா கேட்டிருக்கேன் ஒரு பிரேயர்செல் 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 வராதா எங்க காலேஜ்ல, ஏன்னா அப்படி உருவாக்க ஆரம்பிச்சாங்கன்னா எங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டுவாங்களாம், இப்ப நாங்க நடத்துறதும் எங்க மேனேஜ்மெண்ட் தெரியாது. சோ அந்த மாதிரி நிறைய இக்காட்டான சுச்சுவேஷன் இருக்கு, நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணவும் முடியல, பட் நீங்க வந்து ஆண்டவர் உங்களை செய்ய வச்சிருக்காரு, நான் அதுக்காக ஆண்டவரை திட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய டெஸ்டிமனி ஷேர் பண்ணாங்க. நான் ப்ரே பண்றதுனால என்னென்ன காரியம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, நீங்க பண்றதுனாலும் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும், இதுக்காக எல்லாம் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டா சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் இப்போ கடைசி அவங்ககிட்ட சொல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்குமே நிறைய காரியங்களுக்காக ஆண்டவர் ப்ரே பண்ண சொல்லிக்கலாம், நிறைய காரியங்களை செய்ய சொல்லிக்கலாம், இனிஷியேட்டிவ் எடு, இதை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம், அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல செய்யறதுக்காக நானும் செய்யணுமா, வேற யாரும் இல்லையா, நான் செஞ்சாலும் நடக்குமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் உங்களுக்கு சொல்றேன், நான் இன்னைக்கு ஜெபித்த அந்த சின்ன ஜெபத்தை கூட ஆண்டவர்கிட்ட பெரிய அதிசயமா இந்த நாள்ல வந்து செய்திருக்கா, அதை நீங்க கண் கூட பார்க்க முடியுது. சோ இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்கிற சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நீங்க அப்படியே நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து அதற்கான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆஸ் பென்னியர் பிஃபோர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஏதாவது செய்யுமா இல்லை பண்ணணுமா அப்படின்றதான் நீங்க நினைக்காதீங்க, கண்டிப்பா நடக்கும், ஆண்டவர் நமக்கான ஆன்சரை கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்தாரு. சோ உங்க வாழ்க்கையிலுமே எதுவுமே எசிடேட் பண்ணாம ஹோல் ஹார்ட்டடா செய்யுங்க, ஆண்டவர் நம்மளுடைய காரியத்தை மாற்றுதலா முடிப்பா. இந்த மெடிக்கல் கண்டிஷனுக்காக, இந்த எம்டிபி அதெல்லாம் மெடிக்கல் டெர்மினேஷன், பிரெக்னன்சி டெர்மினேஷனுக்காக எல்லாம் நம்ம ப்ரே பண்ணும் போது அது ஒரு லா, அதை எப்படி பிரேக் பண்ண முடியும் நம்ம நினைக்கலாம், இல்ல ஆண்டவர் நினைச்சா எல்லாம் முடியும், நம்ம ப்ரே பண்ண சொல்லியிருக்காரா நம்ம பண்ணு ஒரு நாள் அது மாறும். அது போல ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் எங்கேயும் கூட சாட்சியா நிற்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமீன்.
ஓகே, தேங்க் யூ டீம். ஸோ சூப்பராக அழகால ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஃபெமிலியரான பிளேஸில், ஸோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் அவங்க சொன்னாங்களே நாங்கள் ஆரம்பிச்சோன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களை வந்து போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டைமில் வந்து எதிர்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும்ல. தானியலுக்கு தெரியும், ராஜா வந்து அவங்கள வந்து ஜெபிக்க கூடாதுன்னு கட்டளை இட்டிருக்கிறாங்க. அந்த அந்த ராஜாவை மட்டும் தான் வழிபடணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் பலகணிகளை திறந்து தானியல் வந்து அவரோட ஜெப வேலை அந்த மூன்று வேலையை தவறாம ஜெபிச்சாங்கல்ல. சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், இவங்க அழகா பாத்தீங்களா, லைக் வந்து கூகுள் மீட்டை வந்து யூஸ் பண்ணி காலேஜுக்கு தெரியாம ஒரு இடனா பண்ணி லைக் நிறைய பீப்புள் லைக் வந்து அதுல வந்து பிரயோஜனப்படுறத வந்து நாங்க பார்த்தோம் அப்படியே கண்கூடா. சோ நிறைய நான் பிலீவர்ஸ் வந்து பிரேயர்ல வந்து எனக்காக இந்த விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவங்க மேம் சார் அப்படிதான் கூப்பிட்டுவாங்க, இதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க மேம் அப்படிலாம் வந்து சொல்லி லைக் நிறைய விஷயத்த கண்கூடா பார்க்க முடிஞ்சது. சோ அதனாலதான் இவங்க வந்து லைக் சொன்னாங்க மேபி நம்ம பிரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்தி இருக்கலாம், பட் நடத்தணும்னு ஆசை இருந்திருக்கலாம். அக்கா பாருங்க செகண்ட் இயர்ல ஜெபிச்சிருக்காங்க, ஆனா அவங்க இப்ப இன்டர்ன் முடிச்சுட்டு வெளில போனோன்னே தான் அவங்களுக்கு அவங்க காலேஜ்ல வந்து பிரேயர்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. காலங்கள் ஆகலாம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு ஃபெட்டிக் வந்து இப்ப விட்டுருக்கலாம், ஆனா மீண்டும் வந்து அதை பிடிக்கிற நேரம் வந்துருச்சு. கலப்பையில கையத்த நம்ம திரும்பி பார்க்க கூடாது. இந்த வேலையில நம்ம வச்ச கலப்பையில வச்ச கையை திரும்பி நம்ம எடுத்திருந்தோம் ஆனால் நம்ம அகெயின் வி கோயிங் டு கீப் ஆன் தட் ஓகேங்களா. சோ நம்ம நம்மளோட செக்டார்ல ஒரு ஒரு விஷய ஜபக்குள் இருந்து இப்போ நம்ம அதை விட்டுருந்தோம் உங்க சமூகத்தை நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற டைம் சும்மா இல்லையே அப்பா. இந்த வேலையில கூட தகவல்பண்ணு அப்பா, எங்க ஜனங்கள் ஏசப்பா மருத்துவத்துறை தான் ஞானம் சொல்லி ஏசப்பா ஒரு ஏசப்பா ஒரு ஞானத்தின் அறியாமையினால சங்காரமாகி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வேலையில தகவல்பண்ணு ஏசப்பா, கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் ஆண்டவரே ஏசப்பா, இது மனுஷனாலதான் ஆகுற காரியம், மருத்துவத்துறையில் நடக்கிற சர்ஜரிஸ் மெடிக்கல் இனோவேஷன்ஸ் எல்லாம் எங்களாலதான் ஆகுதுன்னு மார்க் தட்டி கொள்ளுகிற அப்பா ஒரு கூட்டம், இந்த வேலையில அப்பா ஒரு ஜெபிக்கிற சந்ததியாக மருத்துவ துறையில நீங்க எங்களை எழுப்புனதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இங்க இப்ப ஒப்பு கொடுக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளையும் நீங்க பொறுப்பெடுத்து இந்த பாத்திரத்தை நிரப்பி நீங்க பயன்படுத்த போறதற்காக நன்றி. நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா ஏசப்பா? உங்களுக்காக நான் செய்வாண்டவரே அப்பா, உங்களுக்காக நாங்க நீங்க என்னை வைத்திருக்கிற இடத்துல என்னப்பா, நீங்க என்னை வைத்திருக்கிற மருத்துவ துறையில அப்பா, நீங்க என்னை வைத்திருக்கிற இந்த கோர்ஸ்ல, நீங்க என்னை வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த கிளாஸ் ரூம்ல அப்பா, நீங்க என்னை வைத்திருக்கிற இந்த காலேஜ், நீங்க வைத்திருக்கிற இந்த வேலையில ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா ஜெபக்குழு உருவாக்க முடியலன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, என் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, என்னோட படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உழந்தால் படியிட்டு ஆண்டவரே உங்க சமூகத்துல ஜெபித்து செய்யற மகனாய் மகளாயங்களை மாற்றுங்கப்பா. இந்த வேலையில அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தால நிரப்புங்க தகப்பனு அப்பா, நீங்க வழி நடத்துங்க ஆவியானவரே அப்பா. ஒரு நியூ அனாயிட்டிங் லார்ட், ஒரு ஃப்ரெஷ் அனாயிட்டிங் லார்ட் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பத்தின் ஆவிய இந்த வேலையில அப்பா இங்க சேர்ந்திருக்கிற இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல ஊற்றுங்க தகப்பண்ணு அப்பா. யாரும் சும்மா இந்த பூமியில வித்தவுட் பர்பஸ் ஒரு ஆக்சிடென்டலா யாருமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே இருக்கிற அப்பா நீங்க அவங்க மேல வைத்த அழைப்ப நீங்க தெரியப்படுத்தி நீங்க நடத்தும்படியாக இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஒப்பு கொடுத்துருக்குறோம்ப்பா, நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே, நீங்க எங்களை வழி நடத்துங்கப்பா, உங்க கரத்தை நாங்க பிடிச்சு கொள்ளுகிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்க சாட்சியர்களாக இப்ப கேட்ட சாட்சி போல நாங்களும் ஒரு சாட்சிகளாக வந்து நிற்க எங்களுக்கு ரூப பாராட்டுங்க, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீங்களே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம ஜெபிச்சிருக்கோம், ஸோ ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணோம் நம்ம வந்தோம் அப்படின்னா இல்லாம ப்ரேயர் பண்ணதுக்கு நம்ம காரியங்களை செய்ய ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்றதுல லைக் வந்து நம்ம டீம் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு குவாரிஸ் நம்பர்னு கொடுத்துருப்போம், ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டீம் ரெடியா இருக்கு, அவங்க வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்லைன்ல எப்படி பண்ணலாம், ஆஃப்லைன்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உங்களுக்கு ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ணுமா, உங்களோட ஏரியால நீங்க மருத்துவத்துறைக்காக ப்ரேயர் பண்ணுமா, லெட் அஸ் நோ, வி வில் கைட் அஸ் இல்ல அப்படி நாங்களே பண்ணி போனாலும் தைரியமா பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை வந்து வழி நடத்துவாரு, அவரோட அனுக்கிரகம் வந்து கண்டிப்பா நம்ம மேல இருக்கு சரிங்களா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார் அப்படிங்களா. ஓவர் டு ரூபினி அக்கா.
Wow, Advanduru, that was an amazing testimony, right? So what we heard, like namba chinna vayasula oru paper activity panirpom, like numbers irukku 1 2 3 4 5 nu adella connect panna oru beautiful picture varu, like 1 to 100 namma and dots connect panite poirunda oru beautiful picture varu illaya. So our God is also a master planner, and he has kept us as those small dots in his huge master plan. La நம்மளே ஒரு குட்டி குட்டி டாட்ஸா வச்சிருக்கிறாரு, அண்ட் ஹீ புட்ஸ் அட் த ரைட் டைம் ஒரு ஒருத்தருக்குள்ளயும் அந்த பேர்டன் போட்டு ஹீ வில் லீட் அஸ். ஸோ இட்ஸ் அன் அமேசிங் டெஸ்டிமனி, அண்ட் ஐ ஹோப் திஸ் டெஸ்டிமனி யூனோ ஹெல்ப்ஸ் அண்ட் இட் வில் பில்ட் யூ ஆல் அண்ட் இட் வில் என்கரேஜ் யூ ஆல் டு யூனோ ஸ்டார்ட் வாட் எவர் பேர்டன் காட் ஹேஸ் கிவன் இன் யூ அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு வி பிலீவ். அண்ட் நவ் யூனோ வி ஆர் ஆல் டுகெதர், ஸோ இஃப் யூ ஆல் கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோஸ், உங்க வீடியோஸை நீங்க எல்லாரும் ஆன் பண்ணா நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஸோ தட் வுட் பி அ கைண்ட் ஆஃப் அ மெமரி தட் வி கேன் செரிஷ் அப்பான் யூனோ சின்னதா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு யூனோ வி ஆர் you know 34 people here, and we believe that in the coming years God will you know multiply it. So as a small memory, we want all of you to switch on your videos and on panni or a few seconds hold pannunga so that we will take a picture. So if all of you can switch on your videos, so nariya per switch on pannirukkeenga, so we will wait for few more moments so that LRO switch on panna we can take a picture. So thank you Ruben, thank you Reena, Angeline, and thank you Pavitra, so Shruti, thank you amichellarume on panna, it would be nice. Yeah, so we will wait for a few more seconds, and yeah nariya per switch on panirkinga, thank you. So if not possible, it's okay, like mudiyada the situation, it is fine. So let's all hold for a few seconds, and yeah, we will all hold on for a few seconds. Okay, I hope you've taken the picture. Edutacha? Yeah, okay, fine. Thank you. Thanks a lot. And thank you all for switching on your videos, and we believe that in the picture, you know, after many years, it will stand as a testimony, like we started it small and God has multiplied, you know, his work amongst all of us, and we will cherish on it. So ipo kuda we are getting into the word of God now. So namba kuda Roslyn Rex sister irukanga, so avangala pathi solnuna, she has this burden for young souls to lead them to Christ. So sister oda you know that vision that God has given her is to lead all these young souls into Christ, and adukaga avanga vanda different training programs nadathuranga, different counseling programs nadathuranga over youngsters ku to make them the disciple of Christ. So all the youngsters have to become the disciple, not just only followers, but we have to become his true student, and the discipleship varanundradukana different programs avanga pandranga. She also you know has many programs for couples, so premarital counselings and trainings work, and couples kana trainings pandranga. She runs a foundation called Word Life Foundation appindra oru foundation yum avanga run pandranga. So ippo sister vandittu ippo in the coming next 3 months ku oru program nadathuranga, and the program is called as Kingdom Shakers appindra oru program. So it's a training program, it is under Paul and Timothy Training Center appindra oru center, it comes under that, and Kingdom Shakers is the training program. Adu oru 3 months kana oru program a irukudu, adukana link namba ippo in the chat la potrukrom. So we put the link for that training program, please go through it, and it's a very minimal fees la 3 months extended, you know, and the 3 entire month kind of program nadathuranga with very minimal fees. அதுவும் வி ஆர் நாட் ஏபிள் டு பே, வி கேன் நாட் அப்படின்னா அங்கே ஒரு நம்பர் இருக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ற இடத்துல, ஸோ யூ கேன் காண்டாக்ட் தெம் அண்ட் தே வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. ஸோ அந்த லிங்க் நீங்க நோட் பண்ணணும்னு வி ஜஸ்ட் ஆஸ்க் யூ, வி ரிக்வெஸ்ட் யூ டு நோட் தட் லிங்க் அண்ட் டு கைண்ட்லி ஃபில் தட் ஃபார்ம். ஐ பிலீவ் திஸ் யூனோ ப்ரோக்ராம் வில் பி அ கிரேட் பிளெஸிங் ஃபார் யூ ஆல், அண்ட் இட் வில் டேக் யூ ஒன் ஸ்டெப் யூனோ ஹையர் அண்ட்
forward to do more work for God in Nanga Nambaro. So please take down these links and please fill in the forms. And now we welcome Sister Rosalyn Rex, and she will take over and give us the word of God. We welcome you, sister, and over to you. Okay. Am I audible? Yes, sister. Yes, sister. Okay. Welcome, everyone. Unga videos konjam on panninga, I can have a look. I think 33 participants irukom appdi nenikiren. Just or hello sollama unmute pannite night nerum. மேபி உங்களுக்குலாம் நைட் ஷிஃப்ட் இட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கமா இருக்கும் நினைக்கிறேன் சில பேருக்கு. யூஆர் இன் மெடிக்கல் ஃபீல்டு. கேன் ஐ ஹாவ் அ ஹாய் ஹலோ இல்லை ஒரு சாட்ல போடலாமா சம்திங் கால் பிரைஸ் லார்ட். ஐ ஜஸ்ட் ரஷ் ஃப்ரம் அ ப்ரோக்ராம் ஸோ அதனால ஐ ஆம் ஜஸ்ட் வெயிட்டிங். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்க பேர் சொல்லுங்க. லூயிஸ் கிறிஸ்டின். ஓகே. பெனிட்டா ரைசிங். பிரைஸ் லார்ட். Shruti, okay, praise Lord. Abisha, praise Lord. Abisha, okay, praise Lord. Selena, Angelin, praise Lord. Okay, Jasper, praise Lord. Rubini, praise Lord. Rachel, hello. Celestina, praise the Lord. Dr. Brighton, praise Lord. Sansia Grace, praise the Lord. Okay, nice to meet you all. Okay, praise the Lord. Ungaloda testimonies konja neram pana is just listening to, and I'm just excited to hear those things. Hi Ruben. So ungaloda testimonies paakumbodhu romba sandoshama irukku. You know, you have humble beginnings. Reena Shiny, hello. Keep going. பிரேசல் ஆரம்பிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஆனா போக போக கொஞ்சம் தொய்வு ஏற்படும். சில பேர் வரமாட்டாங்க, நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சில டைம் ஒரு தனியா இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஐ என்கரேஜ் யூ டு ஜஸ்ட் யூனோ கீப் கோயிங். காட் இஸ் வித் யூ அண்ட் அவர் நிச்சயமா செய்வார். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ வை யூ ஹவ் ஜாயின்ட் திஸ் ஃபெலோஷிப். இப்படி ஒரு ராத்திரி நேரம் taking time, nariya ellame most of them are young people. Why are you here? Chat la podunga illana unmute panninga solunga. I just want unga video on panninga sonninga unga face yum paathina nalla irukum nenikira. Maybe inga irundha sila per have you attended our edavadhu programs? Anybody konja per familiar ah irukra mari irukku? Have you? ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? எஸ் அக்கா ஜெயப்ரியா சொல்றாங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, சில பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. குட் குட் குட், வெரி குட் வெரி குட், சூப்பர். ஸோ உங்களுக்கு நான் வந்து ரொம்ப புதுசு கிடையாது இல்லையா? ஸோ வெரி நியூ ஃபார் மீ. ஓகே, எஸ் அக்கா கிரவுண்ட் பிரேக்கர்ஸ் அண்ட் வெட்லாக் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கீங்க. குட் குட் குட். Okay, evangelism training attend பண்ணிருக்கீங்க ஜாஸ்பர். Thank you, thank you. Okay, tell me why you are here in this fellowship. ஏன் நீங்க இருக்கீங்க? Why you are here? இந்த இடத்துல நான் இந்த ரீசன்க்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, வாட் யூ ஆர் ரிசீவிங் ஆர் வாட் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் திஸ் ஃபெலோஷிப், ஹவு திஸ் ஃபெலோஷிப் இஸ் ஹெல்பிங் இன் யோர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி அது உதவி செய்யுது, உங்க படிப்பு மத்தியில எப்படி இதை வந்து பேலன்ஸ் பண்றீங்க, ஹவ் யூ ஆர் அலாட்டிங் டைம் அண்ட் அட்டெண்டிங் இட் ரெகுலர்லி. சில பேர் ஐ ஹர்ட் தட் யூ ஆர் மேக்கிங் இட் பாசிபிள் லைக் வீக் ஆஃப்டர் வீக். இது வீக்லி ஃபெலோஷிப் இல்லையா? இஃப் ஐ அம் ரைட், மந்த்லியா? ஓகே, மந்த்லி ஃபெலோஷிப். ஓகே, மந்த்லி ஒன்ஸ் அதை அலாட் பண்ணி அது நைட் நேரம் யூஆர் டேக்கிங் டைம் அப்படின்னும் போது ஹவ் யூ ஆர் ஏபிள் டு டூ தட்? ஓகே, டு நோ ஹவு டு ப்ரே ஃபார் மெடிக்கல் ஃபீல்ட் அண்ட் ஃபார் மை ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஓகே, மெடிக்கல் ஃபீல்ட பத்தியும் அங்க வந்து ஒரு ரிவைவல் இன் மெடிக்கல் ஃபீல்டுக்காக. ஓகே, பியூட்டிஃபுல், தட் இஸ் பியூட்டிஃபுல். யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு உங்க வீடியோ ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see some faces, hear from you. ஓகே, கீப் டைப்பிங். சில பேர் சொல்றீங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம்
30 பேர் கிட்டத்தட்ட இருக்கீங்களே, you can talk. I just want to know why you are here. Why you are here for this fellowship. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல போறேன். அதுல இருந்து நீங்க why you are here அப்படின்னு சொல்ல போறேன். எனக்கு வந்து நான் பெனியில் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்தா இந்த மாதிரி நான் வந்து என்னோட ரிவைவல் அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து நான் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஆண்டவர் நம்ம ப்ரே பண்ணோம் அண்ட் ஐ ஜாயின் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த ப்ரேயர்ஸ் அந்த மீட்டிங்ஸ் நடக்கும்ல, அந்த மீட்டிங்ஸ்ல தான் நான் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் ஒவ்வொரு அது மட்டும் இல்லாம இந்த கண்டிஷன் வைஸ் ப்ரேயர் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கண்டிஷன் பத்தி, அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரேயர், அதுக்கான டெஸ்டிமனிஸ், அதுக்கான அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய எப்படி எல்லாம் ப்ரேயர் பண்ணலாம், ஜஸ்ட் இந்த கொரோனால இருக்கவங்க எல்லாம் இசப்பா காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு வரியில செதிக்கலாம். இந்த கொரோனால இத்தனை காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரீஃபா ஒவ்வொரு போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க. அது எல்லாமே பார்த்து ப்ரே பண்ணும் போது இன்னமும் நமக்கு பாரம் ஜாஸ்தி ஆகும். இப்ப தெளிவா சொல்றதுக்கும் ஒரு பாயிண்ட்ல சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. சோ அது பாரம் ஜாஸ்தியாகி ப்ரே பண்ணுவோம். சோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான காரியம் இருக்கு. அப்புறம் இந்த மந்த்லி வைஸ் வந்து ஓடாஃப் கார்டு கொடுப்பாங்க, அது இன்னமும் நம்ம வாழ்க்கைக்கு இன்னமும் மெடிக்கல் ஃபீல்ட்ல இப்ப வந்து நிறைய ஓடாஃப் கார்டு கேட்போம், நிறைய ஃபைட் போவோம். மெடிக்கல் ஃபீல்ட்ல ஓடாஃப் கார்டு கொடுக்க வராங்க அப்படின்னா சோ அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அது இன்னும் okay, beautiful. So ungaloda personal life ku romba romba prayojanam irukku, and especially you get the burden and statistics about the medical field la oru sadharana oru poduva jebikkirukku oh ivlo vishayam irukka oh ivlo prachanigal ulla irukka ivlo per baadhikapattirukkaangala nu bodhu adhu periya bharam irukku. Very good. Innum oru thir yaaradhu share panna mudiyuma why you are here this fellowship, then we'll go into the word of God. So, praise Lord sisters. அவங்க சொன்ன மாதிரி தான் லைக் யூ நோ நம்ம வீடியோ ஆன் பண்ணுங்களேன், உங்க பேர் சொல்லுங்களேன். இப்போ ஹலோ நாங்க சோ அதாங்க நம்ம ஃபீல்ட்லயும் லைக் தேர் ஆர் சோ வி ஆர் வெரி ஃபியூ ஹூ ஆர் ப்ரேயிங், ஆனா இட்ஸ் அ வாஸ்ட் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த யூனோ அது பேர்டன் சம்மா இந்த ஒரு மீட் மூலமா பார்க்க முடிஞ்சது. அதர்வைஸ் வி ஆர் ஆல் ஒன்லி வாக்கிங் இன் அவர் ஃபீல்ட்ஸ் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் அவர் ப்ரொஃபஷன். அந்த மாதிரி இங்க அங்க பர்சனல் ப்ரேயர்ல வி யூஸ் டு ப்ரே ஃபார் அவர் கிளைண்ட்ஸ் இருக்கட்டும் ஆர் ஃபார் த ஃபீல்ட். பட் நவ் ஆஸ் டுகெதர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர்டன் இருக்கு நம்மளுக்கு, லைக் வி ஹாவ் டு அண்ட் வி ஆர் ஏபிள் டு சீ யூனோ என்னென்ன ஏரியாஸ் நம்ம ப்ரே பண்ணும், லைக் இந்த ஃபீல்ட்ல இருக்கிற கஷ்டங்கள் லைக் ஆல் தீஸ் யூனோ டார்க் ஏரியாஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட் அதெல்லாமும் பேர்டன் சம்மா ப்ரே பண்றதுக்கு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஐ இந்த group is very useful that way. Okay, okay, good. நீங்களும் அதுதான் சொல்றீங்கல்ல, burden in the field பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு you know என்ன என்ன தேவைகள் இருக்கு அப்படின்ட்டு. I think this fellowship is also helping you. ஏன்னா you have a common ground here. எல்லாருமே medical fieldல இருக்கும்போது you know you can discuss about your challenges you face in the daily life. அது வந்து கொஞ்சம் காமனா இருக்கும். இப்ப ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அப்ப இன்ஜினியர்ஸ் இல்ல ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்னா அவங்களுக்கான சவால்கள் வித்தியாசமா இருக்கும். பட் நீங்க எல்லாமே மெடிசன் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால யூ கேன் டாக் அபவுட் யுவர் சேலஞ்சஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் த அட்வான்டேஜஸ் யூ ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ ஹேவ் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹெல்ப் ஒன் அனதர் இல்ல. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியோட நிறுத்திக்காதீங்க, ப்ரேயரோட ஃபெலோஷிப்போட காஸ்பலோட நிறுத்திக்காதீங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் நல்லா உதவி செய்யுங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல எப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. ஓகே, இன்னைக்கு நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்துல நான் வந்து ஐ டேக்கன் சம் டைம் டு கனெக்ட் வித் யூ பிகாஸ் ஐ வாண்டட் டு நோ உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து உங்களோட கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வந்து மெயினா இன்னைக்கு வந்து
பேச சொன்னது என்ன அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து அடித்து காயம் கட்டுகிறவர். இது ஏன் பேச சொன்னார்னு எனக்கு தெரியாது, பட் வந்து ரொம்ப அழகா அதை வந்து சொல்லி ஸ்பெசிபிக்கா சொன்னாரு. ஒரு மெய்ப்பெண் கிட்ட நிறைய ஆடுகள் இருந்துச்சான், அதுல ஒரு குட்டி ஆடு இருந்துச்சான். அந்த குட்டி ஆடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப துரு துருன்னு இருந்துச்சான். நம்மள கூட சில பேர் அப்படி இருப்பாங்கல்ல, எப்பவுமே பப்ளியா குந்திரி கொட்டை எதுனாலும் நான் தான் செய்யறது, இனிஷியேட் எடுப்பாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க. இந்த குட்டி ஆடு என்ன பண்ணுமா, எப்பொழுதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜம்ப் அண்ட் கோ பிஃபோர், ஈவன் பிஃபோர் த ஷெப்பர்ட். நேப்பருக்கு முன்னால கூட போயிடும் அது, எல்லா ஆட்டு நம்ம தெரிஞ்ச மாதிரி போயிடும் அது. சோ ஆஃபன் இட் வில் கெட் இன் டு ட்ரபிள், இல்ல எங்கேயாவது போய் மாட்டிக்கும், உள்ள போய் மாட்டிக்கும், இல்ல வந்து மிருகங்கள் ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்ணும்போது இந்த ஷெப்பர்ட் வில் ரெஸ்கியூ. சோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ இன்னும் அது புடிச்சு 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 கீழே விட்டாலும் அது பின்னால வரணும், அதுக்கு ஒரு வரிசையை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்லாம் வந்து அந்த ஷெப்பர்ட் வந்து அதுக்கு திரும்பி 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 ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாலும் இன்னும் இட் வாஸ் நாட் அட்ஹியரிங் இட். ஸோ அப்ப அந்த ஷெப்பர்ட் என்ன பண்ணாரா, இது இப்படியே விட்டா இது ஆபத்தாயிரும், ஏன்னா இது போய் ஒரு நாள் முள்ளுல மாட்டேன் அந்த நேரம் பார்த்து நான் இங்க தூரமா இருக்கும் போது. ஏன்னா ஆடோட ஒரு பெரிய குணம் என்னன்னா ஒரு டிஃபிகல்ட்டி வந்ததுன்னா அது பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும், ஏன்னா இட் வில் சர்ச் ஃபார் இட்ஸ் ஓன் பீப்புள், என்னுடைய மந்தை எங்க இருக்கு அப்படின்ட்டு மே மேன் கத்தும். அது ஆனா பிரேக்கு ஒரு சிங்கமோ ஒரு கரடியோ இல்ல வந்து ஒரு ஓனாயோ வந்து அதை சாப்பிடுறதுக்கு அதுவே இன்விடேஷன் கொடுத்த மாதிரி ஆயிடும். சோ இந்த மாதிரி வந்து பெரிய பிரச்சனை இருக்க அப்படின்றனால அந்த ஆடை என்ன பண்ணாரா, ஒரு நாள் வச்சு ஒரு நல்ல கூட்டு வச்சு அதோடைய கால ஒரு காலை நல்லா அடிச்சாரோ இல்ல, அடிச்சிட்ட உடனே அந்த அது ஆடை அப்படியே கீழே விழுந்துருச்சு, அதால நடக்கவே முடியல. சோ இப்ப இந்த ஆடால எழுந்து நிக்க கூட முடியல, எப்பவுமே ஜம்ப் பண்ணி பயங்கரமா ஓடுற அந்த ஆடு வந்து அப்ப வந்து நிக்க கூட எழுந்து நிக்க கூட முடியல, ரத்தம் ஊத்துது. அப்ப அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது கட்டுது, அது அழுது, அதோடைய அம்மா ஆடும் பக்கத்துல வந்து நிக்குது. அப்ப அந்த மேய்ப்பன் என்ன பண்ணாரா, கையில மடியில எடுத்து வச்சு அவரு என்ன பண்ணாரா, காயம் கட்டுறாரு இல்ல, அதுக்கு இந்த பிளட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு மருந்து போட்டு அதுக்கு மஞ்சள்லாம் வச்சு அழகா ஒரு துணியெல்லாம் சுத்தி இது பண்ணாரு. இப்ப மேய்ப்பன் வந்து டெய்லி கூட்டிட்டு போற மாதிரி ஆடுகள்லாம் கூப்பிட்டு போனோம், எல்லா ஆடுகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதால இது பாக்குது எக்ஸைட்டடா இருக்கு, ஆனா இதால என்ன பண்ண முடியல, எழுந்து கூட நிக்க முடியல, பட் இட் ஹஸ் டு மூவ் அண்ட் கோ வித் த ஹர்ட். அப்போ மேய்ப்பன் பார்த்துட்டு அது என்ன பண்றாரா, தன்னுடைய தூள்ல தூக்கி கொடுக்கறனால. சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30 to 40 days இந்த மேய்ப்பனோட ரொம்ப அது க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இட் வாஸ் லைக் மடியில தான் உட்காந்துருக்கணும், ஏன்னா அதை எப்பயுமே தூக்கி வச்சிருக்கணும், அதில் நிக்க முடியாது நடக்க முடியாது. அதுக்கு சிறப்பா வந்து மேய்ப்பன் வந்து என்ன பண்ணாரா, ஸ்பெஷலா அதுக்கு லீவ்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுப்பாரு, தண்ணி எல்லாம் அது பக்கத்துல இருக்க ஆரம்பிச்சது. சோ இட் பிகேம் வெரி க்ளோஸ் இல்ல வித் த ஷெப்பர்ட். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஷெப்பர்டுக்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்டுக்குட்டி ஆஃப்டர் 40 days அதை விடும்போது இட் வாஸ் நாட் ஜம்பிங் இல்ல, நவ் இட் வாஸ் ஆல்வேஸ் வித் த ஷெப்பர்டா. ஷெப்பர்ட் எங்க போறாரோ அது பின்னால போக ஆரம்பிச்சா, ஷெப்பர்ட் கூடவே இருக்க ஆரம்பிச்சா, பிகாஸ் நவ் இட் ஹஸ் ரியலைஸ் த லவ் ஆஃப் த ஷெப்பர்ட். எனக்கு அடிபட்டிருக்கும் போது த ஷெப்பர்ட் எவ்வளவு என்ன டேக் கேர் பண்ணிட்டாரு, அவர் மடியில உட்கார வச்சுட்டாரு, அவரே எனக்கு ஊட்டி விட்டாரு, அவரே எனக்கு தண்ணி கொடுத்தாரு, இல்ல அவர் என் தோல் மேல எனக்கு போட்டுட்டு சுமந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. I don't know whom I am talking to, but God is really talking to you if you are going through some kind of pain, some kind of edavadhu or prachana nadula neenga poiittu irukinga, or savalgal nadula poiittu irukinga, or periya aluthangal nadula poiittu irukinga, or hopelessness inime eppadi naan vandha idha taandi varuven appindra or soonalaigal irukudhu appdin sonna கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் இல்ல. உன்னை கொடுத்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், பட் நம்ம வாசிக்க போறோம் ஏசாயா 40:28-39 சரியா நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள்,
கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பாருங்க, நாங்க ஞாபகம் வைத்துக்கணும், ஆண்டவர் வந்து நம்மளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா He will take us into a process. Okay? இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எல்லாம் you are in a budding process. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க to do something for the God. Very, very, you know, that's a very great decision. And that's a very good start. பட் என்ன ஆகும்னா ஆண்டவர் பயன்படுத்துகிறதுக்கு முன்னால ஆண்டவர் பக்குவப்படுத்துவார். சரியா? ஆண்டவர் வந்து நம்மளை தகுதிப்படுத்துவார். ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். எப்படி இந்த ஆட்டுக்குட்டிய வந்து கொஞ்சம் அந்த 40 days it has to be in the with the shepherd. அது ஆண்டவரோடு கூட வரணும்னா மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து, ஏன் இந்த ஆடு ஓடுச்சுன்னா பச்சை அதையாவது பார்த்துருக்கோம், சாப்பிடணும்னு ஓடிருக்கும், இல்ல கியூரியஸா எதையாவது பார்த்துருக்கோம், இட் வில் பி ரன்னிங் ஆஃப்டர் தட். நம்மளும் இன்னைக்கு அப்படிதான், we are so distracted with so many things in the world illaya oruvela nama mobile phone a irukalam nama profession a irukalam nama relationships a irukalam illa illa anything it can be nama we are almost devoid of that amma hello veeta peru solama hello yaadho unmute la irukku nenikiren mute panikonga so some kind of a distraction is going in our life illaya innu onnu paatha appdi sonna namakitta sila kaaryangala avar sutigarikkumbodhu innu nanga payanpaduvar rendu timothil alaga or vasana irukku namma endha paathratha aandu therindedukkarako sutigarippar adha sutigarikkumbodhu adha enna pannuvara adhu yajamaanukku uganda paathrama maariruma adha avar enna pannuvara eduthu payanpaduvar yovan 15 la romba alaga kodukku செடி வந்து அதிக கனி கொடுக்குதோ அது இன்னும் அதிக கனி கொடுக்கும்படி அவர் சுத்திகரிக்கிறார். சரியா? இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஹார்ட் டு டைஜஸ்டா இருக்கலாம், இட் வில் நாட் பி அன் ஈஸி கண்டென்ட், பட் திஸ் இஸ் த வே அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வில் பி. ஆனா நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் மகிமையா பயன்படுத்த போறாரு இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல. மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு எழுப்புதல் வரணுன்றதுக்காக தான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் உங்களை மாதிரி எடுத்து அழகா ஜெபிக்க வைத்திருக்கிறார் இல்லையா. மெடிக்கல் ஃபீல்டு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஆரம்பத்துல சர்வீஸ் ஃபீல்டா இருந்தது, மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து கமர்ஷியல் ஃபீல்டா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து பேஷண்ட்ஸை பேஷண்ட்ஸா பாக்குற டாக்டர்ஸ் இல்ல, கிளையன்ஸ் ஆகும் கஸ்டமர்ஸ் ஆகும் பாக்குற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா அது மத்தியில ஆண்டவர் உங்களை ஹேண்ட்பிக்ட் அங்க எடுத்து அவருடைய பிரதிநிதியா இல்ல டு ரெப்ரசன்ட் ஹிஸ் ஹீலிங் பவர். ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர் இல்ல, ஆண்டவர் காயம் கட்டுகிறவர், ஆண்டவர் வந்து ஒரு விடுதலை கொடுக்கிறவர், அப்புறம் வியாதிகள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கொடுக்க முடியும், ஒரு ஹீலிங் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு காட் kept you. Wherever he has kept you, there is a purpose. ஆனா இது என்னன்னா, you have to go through a process. I'm going to share my life. என் லைஃப்ல இருந்து ஆண்டவர் சொல்ல சொல்ற சில காரியங்கள், how God, you know, took me through a process for to be who I am today. It was not easy. The path was not easy. அதுல நான் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன், ஃபுல் கதையை சொல்ல முடியாது. But I want to take one section where the training was really tough. Now, when you talk about this, I am a Friends Missionary Prayer Band. I was a missionary in 1995 to 2005. I was heading teenagers department. ஒரு டீம்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னா அது வரைக்கும் இல்லை. அங்க போய் ஆரம்பித்து அதை நடத்துவதற்கு உதவி செய்தார். அநேக வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நிறைய பிள்ளைங்க முழு நேர ஊழியத்துல கூட இருக்காங்க, மிஷினரிகளா இருக்காங்க, நிறைய நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸா இருக்காங்க, நிறைய நிறைய துறையில இன்றைக்கு வந்து முழு நேர ஊழியமாகும், இன்னைக்கு பகுதி நேரமாகவும் நிறைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. ஆனா அந்த 2004 தீர்ந்த ஒரு என்கவுண்டர் இல்ல, ரொம்ப நாளா எனக்கு வந்து தியாலஜி படிக்க போகணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. ஸோ அப்போ என் ஹஸ்பண்ட் அப்பப்போ ஒரு அப்ளிகேஷன் வாங்கி கொடுப்பாங்க. நான் எங்க எனக்கு கிட்ஸ் ரொம்ப ஸ்மால், இன்னொன்று மினிஸ்ட்ரி வாஸ் வெரி பிஸி, ஸோ அண்ட் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டோம். இதுக்கு நடுவில் ஐ கெனாட் டூ ஸ்டடீஸ், ஒரு கரஸ்பாண்டன்ஸ் அப்ளை பண்ணேன். தென் ஐ டோல்டு மை செல்ஃப்
இனிமேலாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட ட்ரீம் அது, என்னோட பேஷன் அது, ஐ வாண்டட் டு டூ தியாலஜி. ஒரு என்னுடைய ஈவன் பிஃபோர் மை மேரேஜ் ஐ வாண்டட் டு டூ தட். அது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் நான். அதனால என் ஹஸ்பண்ட் வாஸ் லைக் he wanted to fulfill my dream the marine he will buy nariya application colleges la vaangittu varuvaanga appo oru vatti singapore la irundhu adikadi vaangittu varuvaanga adu oru naalaadho anjaadho vaangittu varuvaanga annikku vandhu adu kuduthittu sonnanga opportunities will knock your door sometimes only if you are not going to you know go through take that opportunities adu ona vittu kadandhu poidum appdi solittu poitaanga நானும் பார்த்து சிரிச்சு நாம சிங்கப்பூர் எல்லாம் இங்க போறது அதெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு மினிஸ்ட்ரி எல்லாம் விட்டுட்டு இந்தியாவெல்லாம் விட்டுட்டு இந்த கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து ஐ கேனாட் கோ அப்படின்ற மாதிரி நான் சிரிச்சுட்டு உட்கார்ந்தேன். ஐ வாஸ் ஹேவிங் அ கப் ஆஃப் காஃபி திரும்பி அந்த அப்ளிகேஷன் பாக்குறேன். ஆண்டவர் என்னோட இப்ப பேசுறாரு, வை கான்ட் யூ ஜஸ்ட் பிக் இட் அப் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப பேசுறாரு என்கிட்ட, பேச பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு, நீ படிக்க போகணும் சிங்கப்பூருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் நினைக்கிறேன், எனக்குள்ளேயே வர தாட்டும் சிங்கப்பூருக்கு எப்படி நம்ம போக முடியும், ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் இல்லை எனக்கு, ரெண்டாவது பிள்ளைங்களை விட்டுட்டு போவே என்னால முடியாது, என் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு போக முடியாது, என் மினிஸ்ட்ரி தட் வாஸ் மை பேபி, ஏன்னா நாங்க தான் அதை தொடங்கி நான் தான் அதை நடத்திட்டு இருந்தேன். ஸோ சோ மெனி திங்ஸ் ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு. நான் சொல்லும் போது யூ ட்ரை டு கனெக்ட் வித் யோர் லைஃப் பிகாஸ் காட் பர்பஸ்லி வாண்டட் டு ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட். So I was holding on to so many things. இது என்னோட மினிஸ்ட்ரி, என்னோட பிள்ளைகள், என்னோட குடும்பம், என் கணவர், என்னுடைய ஏன்னோ ஃபினான்சி கிட்ட இல்லை, ஐ வாஸ் கிவிங் எக்ஸ்கியூசஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இல்லை இல்லை நீ விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய போராட்டமா இருந்தது. அப்புறம் நான் அந்த போராட்டத்தை என்னால் அதாவது ஆவியானவர் வரும்போது நம்மகிட்ட நெருக்கி உங்கள்கிட்ட சில காரியங்கள் திட்டங்கள்லாம் பேசுவார், உங்களுக்கு ஆண்டவர் எந்த காரியம் சொன்னாலும் அதை நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும், உங்களோட தகுதிக்கு ரொம்ப ரொம்ப மேல இருக்கும், நீங்க இருக்கிற சூழ்நிலையில இருந்து அதை நீங்க செய்ய முடியுமான்னு பாத்தீங்கன்னா செய்யவே முடியாது, அப்படின்னா அது தேவ திட்டம் நல்லா ஞாபகம். அப்படிதான் எனக்கு இருந்தது. என்னுடைய சேலரி அப்ப வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஹேவிங் 1200 ருபீஸ் தான் என்னோட மந்த்லி சேலரி என்னோட எஃப்எம்பிபில நான் இருக்கும்போது. அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூட ரெண்ட் ரெண்ட் எல்லாம் சேர்த்து அதை வச்சு நாங்க ஒவ்வொரு மந்தையும் எண்டையும் முடிக்கிறதுக்கே வந்து சப்போர்ட்டிங். அப்போ மை மேஜர் கன்சர்ன் வாஸ் லைக் ஃபைனான்ஸ். பட் ஆனா ஆண்டு நெருக்கி ஏவுறாரு அப்படின்னும் போது என் ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொன்னேன், எப்பா ஐ திங்க் ஐ ஷுட் கோன்னு சம் கைண்ட் ஆஃப். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஷாக், இவ்வளவு நாள் போக மாட்டேன்னு சொன்னா இப்ப போறாளே அப்படின்னு. அப்ப அடுத்த நாள் காலையில என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அனுப்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் பார்த்து பேசிட்டு இருக்கோம். அப்ப நான் சொன்னேன், போகணும் அப்படின்னா கூட ஃபைனான்ஸ் எங்க இருக்கு, நீங்க அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துட்டீங்க, எங்க இருக்கு ஃபைனான்ஸ் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. யூ ஓன்ட் பிலீவ் ஐ காட் ஐ ரிசீவ்ட் அ கால் தட் வாஸ் ஃப்ரம் மை மென்டர். அவரோட எனக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் ஒரு கேப், டோட்டலா கம்யூனிகேஷன் கூட கிடையாது. ஹி வாஸ் இன் துபாய். ஸோ சடன்லி ஹி கால்ட் அண்ட் செட், ஹுசன் எப்படி இருக்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஐ வாஸ் ஷேரிங் ஆல் தி மினிஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்சஸ், உனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு, ஐ வாண்ட் டு சப்போர்ட் யூ, காட் இஸ் ஆஸ்கிங் மீ டு சப்போர்ட் யூ அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து கீபோர்டு வாங்கணும், ஒரு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி மினிஸ்ட்ரியோட நீட்ஸ் எல்லாம் கிடக்கடையா, ஐ வாஸ் லிஸ்டிங் ஆன் அண்ட் சடன்லி ஹி செட், நோ 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 நோ, Do you have any idea to study? உன்னோட ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு, தியாலஜிக்கல் ஸ்டடிஸ் பண்றதுக்கு உனக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா அப்படின்னா நான் என்னை ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றேன். எப்படி நாங்க நானும் என் ஹஸ்பண்டும் இங்கே இந்தியால சென்னையில உட்காந்து பேசுறது, how can a person who has no communication with us for the last 4 years can hear and just give a call? I was taken aback. ஏன் திடீர்னு படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, இல்ல தெரியல ஆண்டவர் என்னோட ப்ரேயர் டைம்ல பேசினாரு, ரூஸ்ல படிக்கிறதா யூ ஹாவ் டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி கோயிங் டு ஸ்டடி ஐ வில் டேக் அப் தட் அப்படின்னு சொல்லி தென் ஐ நியூ ஆண்டவர் ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, when God initiates you with a calling, He will take you through fully. அவர் ஃபுல்லா அவர் எடுத்துட்டு போயிடுவார். நமக்கு
ஆனா என்ன அப்படின்னு சொன்னா அந்த காலிங் லாண்டர் ப்ராசஸ்க்கு நம்ம வந்து விட்டு கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸ்க்கு மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னா ஃபெய்த். சரியா, வி ஹேவ் டு, ஏன்னா கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ லைஃப் ஆஃப் ஃபெய்த். அண்ட் அது பயங்கரமான ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் வைக்கணும். எப்படி ஆப்ரஹாம் வந்து தன்னுடைய பையனை கூட்டிட்டு மலை மேல போகணும், கட்டெல்லாம் அடுக்கணும், அவனையும் கட்டி வைக்கணும், கத்தியும் தூக்கணும், அதுக்கப்புறம் தான் விடுதலை. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வருவார். ஹி வில் செக் யுவர் ஃபெய்த் அண்ட் எவ்ரி ஸ்டெப். அண்ட் வென்எவர் ஹி செக்ஸ், நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி, எக்ஸாம் வைக்கிற மாதிரி, உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? நீங்க ஃபெயில் ஆகணும்னா, இல்ல உங்களை கஷ்டப்படுத்தணும்னா, இல்ல டு சீ வேர் யூ ஆர். நீங்க இந்த எக்ஸாம் வச்சோன்னா கடகட கடன் படிக்க ஆரம்பிப்பீங்க. யூ வாண்ட் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அட் எக்ஸாம் அண்ட் யூ வாண்ட் டு ரியலி டூ யுவர் பெஸ்ட் இன் திஸ் எக்ஸாம்ஸ் அண்ட் வாண்ட் டு ஷோ தட் ஐ நோ மை சப்ஜெக்ட் 80%, 90% ஆர் 70% அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போலதான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு படியா கொண்டு போகும்போது நம்மளை உருவாக்குறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு வந்து அந்த ஃபெய்த் ஸ்டெப் ஆண்டவர். So to make a long story short, then I, God helped me, எனக்கு ஒரு வாட்டி அழுதேன், எங்க பிள்ளைகளை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அழுதேன். ஆண்டவர் அதுக்கு பேசினாரு. அப்புறம் ஊழியம், மை பேபி இல்ல, சம்டைம்ஸ் யூ வில் ஸ்டார்ட் த ப்ரேயர்ஸ் பட் காட் வில் சே மூவ். சரியா, விட்டுட்டு போன்னு சொல்லுவார். ஊழியம் எப்பவுமே நம்மளது இல்லை, அவரது தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோவா பேழைய அவர் தான் கட்டியிருக்கலாம், ஆனா அவர் கட்டின பேழைனாலும் ஒரு நாள் வெளியே வந்துதான். So have a mindset, leaders who are leading the prayer cell, to move, because you have to move to the next level. Purida, it was very hard for me because that was my first baby. Friends missionary prayer bangla nane urvaki, nane paathu 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 volunteers urvaki, illa system urvaki, teenagers ku ministry eppadi pananum, one day retreat eppadi pananum, camp 3-day camp eppadi pananum, avanga songs ala eludhi ellame, it was like I was part and parcel of that ministry. Pandu Rudan sonnara adu ennoda kuliyum nee adu vittu naan paathukuven, yo yaar nadathuva adala naan nadathuva, nee kalam nadathu, you go for your studies. So finally I stepped into Singapore. Singapore போட்டதுனால நான் வாட்க்கு ஆல்டர்னேட்ல கொடுத்து பார்த்தேன். அண்டவரே சிங்கப்பூர் வேண்டாம், பெங்களூர் பக்கத்துல இருக்கு, அப்படின்னா வீக்கெண்ட் வந்து பிள்ளைங்களை எல்லாம் பாத்துக்கலாம். திஸ் பிக் செப்பரேஷன் இஸ் வெரி பெயின்ஃபுல். இன்னும் ஆண்டவர் சில டைம் நம்மளை பிரித்து எடுப்பார். ஓகே, இந்த குட்டி ஆடை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்துல இருந்து அதை பிரிச்சு தன்னோட தன் மடியில வைத்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவருடைய அன்பை ருசிக்காம ஆண்டவருடைய அன்பை பத்தி மத்தவங்க சொல்லவே முடியாது. அவர் மடியில உட்கார்ந்த ஒரு அனுபவம் இருக்கும், அவர் தோல்ல உட்கார்ந்த ஒரு அனுபவம் இருக்கும், அவரே நம்ம காயத்தை கட்டுற ஒரு அனுபவம் இருக்கும், அவர் நம்ம வலிக்கு காயம் ஒரு மருந்து போடுற ஒரு அனுபவம் இருக்கும். அப்படின்னா அடிபடணும் இல்லையா நம்ம. சோ காட் வில் டேக் யூ த்ரூ சஃபரிங்ஸ், ஸ்மால் ஸ்மால் சஃபரிங்ஸ். இல்ல ஒரு ஒரு பள்ளம், ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பிரச்சனை, இல்ல ஒரு பிரிவு, இதெல்லாம் வந்து வந்தாதான் நம்மளை பக்குவப்படுத்தும். அப்பதான் நம்ம வந்து இயேசு நல்லவர் தெரியுமா, இயேசு வந்து விடுவிக்கிறவர் தெரியுமா, இயேசு காயம் கட்டுகிறவர் தெரியுமா அப்படின்னு அவரை குறித்த அனுபவபூர்வமா சொல்ல முடியும். இப்ப நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு இல்ல. சோ அந்த பிரிவு வாஸ் வெரி வெரி ஹார்ட். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட் ஏறும் போது என் பையன் வந்து மம்மி எப்ப வருவீங்க அப்படின்னு பயங்கரமா அழுறான். என் பொண்ணுக்கு வந்து நல்லா தெரியும், ஆனா அவர் ரொம்ப போல்டா காமிச்சிருக்கா. பட் ஷீ இஸ் ஆல்சோ ஷீ வாஸ் ஆல்சோ வெரி ஸ்மால். அவளும் வந்து வாஸ் லைக் 9 years old, my son was 6 years old. ரொம்ப அந்த பிரிவு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஹாஸ்டல்ல உட்காந்து ரொம்ப நேரம் அழுவாண்டவே, நீங்க ஏன் பிரித்து எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க எப்படி அப்படின்னு. அந்த ஸ்டடிஸ் வாஸ் வெரி வெரி டிமாண்டிங். நெக்ஸ்ட் 3 years ஹீப்ரூ படிக்கணும், கிரீக் படிக்கணும், அப்புறம் நம்ம ஊர் படிப்பு மாதிரி எல்லாம் அந்த கிடையாது, பின்னி பெடல் எடுத்துருவாங்க. ஈவன் அட்டண்டன்ஸ்க்கு கூட யூ காட் 10 marks. And that training was very, very, very holistic and a servanthood leadership training. So, அங்கு போகும்போது என்னுடைய training எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, it was like first வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குலாம் டியூட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் போய் பார்க்கும்போது அதுல வந்து gardening, அதுக்கப்புறம் வந்து floor cleaning, mopping, படிக்கட்டெல்லாம் staircase cleaning, அப்படிலாம் பார்த்து கடைசியில பார்த்தா toilet cleaning அப்படின்னு இருந்துச்சு.
அப்போ நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன், அண்டவரே இந்த டாய்லெட் கிளீனிங் மட்டும் எனக்கு கொடுத்துறாதீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ப்ரேயர். அடுத்த நாள் லிஸ்ட்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு டாய்லெட் கிளீனிங் தான் இருக்கு. பயங்கர கடுப்பான முதல் நாள் போன ஞாபகம் எனக்கு இருக்கு. பயங்கர கோபம், என்ன எங்க போன வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்டவரே, பயங்கர ஒரு லீடரா இருந்து ஒரு குரூப் ஹேண்டில் பண்ணி பெரிய பெரிய மீட்டிங்ஸ் எல்லாம் அங்க பண்ணி எல்லாரும் அக்கான் ஓடி வருவாங்க, அங்க இருந்துட்டு என்னை வந்து டாய்லெட் கழுவ விட்டுருக்கீங்க. ரொம்ப கோபமா போயிட்டு தாண்டா வெறுப்பா அதை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னோட லீடர் வந்து நான் பாக்குறேன். அவ வந்து ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸா எல்லாரையும் இன்வைட் பண்றான். அவர் சைனீஸ் கேர்ல, ஹாய் யுவர் நியூ கமர் கம் யூ டூ திஸ் அப்படின்னு கொடுக்குறான். அண்ட் ரெண்டு மூணு பேர் வரலன்னு வந்து சொல்றாங்க. அவன் வந்து டென்ஷனே ஆகல, நம்மள இருந்த நம்ம லீடர்னா எப்படி கெத்து காமிப்போம்ல, ஏய் என்ன வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லவே இல்லை, அந்த தங்கச்சி வந்துல ஷி டிட் கம் அண்ட் டூ தட் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஷி டிட் தட். ஓகே, நாங்க வந்து ஒரு 20 minutes 30 minutes கடகடன் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 10-15 minutes நான் காஃபி எல்லாம் குடிச்சுட்டு திருப்பி வரேன் குளிக்கிறதுக்கு. அந்த பொண்ணு திரும்பியும் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் டீம் பிள்ளைங்க போயிட்டாங்க. But as a leader, she was like keeping, putting things in its place and she was seeing all of them neat and that. I said, what are you doing this way? What are you doing this way? So I said, you know, she's Chinese, she's English. I know Chinese. Now she was powerfully speaking to me and God was ministering. Now in the chapel service, there was a full college. First chapel service, I'm excited. அழகா இருக்கு, ரொம்ப குயர்ல பாடுறாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஹைஃபையா இருக்கு. நவ் அவர் காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவ் அட்ரஸ் நியூ கமர்ஸ் அப்படின்றாங்க. இந்த பொண்ணு வந்து நிக்கிறா யாருன்னா பாத்ரூம் கழுவுனால அந்த பிள்ளை, ஷீ இஸ் த ஹோல் காலேஜ் ரெப்ரஸன்டேட்டிவ் லீடர் ஃபார் த ஹோல் காலேஜ். ஐ வாஸ் டேக்கன் அபேக், வாவ் திஸ் இஸ் லைக் சர்வன்ட்ஹுட் லீடர்ஷிப், இது இல்ல ஒரு முன்மாதிரி. அப்படி ஆண்டவர் நிறைய தருணங்களை என்ன உருவாக்குனார். அப்ப நான் விட்டு கொடுத்த ஆண்டவரே, நான் எந்த பணி செய்யறன்னு இல்லை, எந்த பணி செய்யவும் என்னை விட்டு கொடுக்குறாரு. ஊழியோன்றது வெறும் புல்பிட்ல நின்னு பேசுறது கிடையாது ஆண்டவரே. ஊழியோன்றது ஏதோ வந்து பாடல் பாடுறதோ பயர்ல இருக்கிறதோ இல்லை வெறும் சாங் பாடுறதுலாம், என்ன என் கையில கொடுக்கப்பட்டிருக்கோ அது உண்மையுமா உத்தமமா செய்யறதுதான் ஊழியம் அப்படின்றது. அண்ட் மை லெக்சரர்ஸ் வேர் ஆல்சோ வெரி ஹம்பிள். அந்த காலேஜ் எனக்கு வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ வாட் ஐம் டெலிங் அஸ் இட்ஸ் அ ப்ராசஸ். ஆண்டவர் உங்களை எடுத்த உடனேயும் பயங்கரமா பயன்படுத்த மாட்டார். நான் சொன்ன மாதிரி இந்த பாதைகள் வழியாக கொண்டு போவார். இப்ப நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஜபக்குள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு பக்கம் ஒழியா இருக்கும், ஆனா ஒரு பக்கம் உங்களுக்கு கண்டிப்பா சின்ன சின்ன பாடுகள் பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்து வரலாம், இல்ல வந்து உங்களுடைய படிக்கிற இடத்துல வரலாம், பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு தவறான பெயரை உண்டு பண்ணுவாங்க, வீணான பழிய போடுவாங்க, இல்ல உங்களை தாழ்த்துவாங்க, உங்களை வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுவாங்க, வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ. பட் தோஸ் ஆல் மூமெண்ட்ஸ் வில் பிரிங் ட்ரா யூ க்ளோசர் டு யுவர் கிரியேட்டர். அண்ட் ஒரு பக்கத்துல கொண்டு வரும் அந்த நாட்கள் தான் நான் வந்து அப்புறம் பைனான்சியலா என்னுடைய ஸ்பான்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஹி பிகேம் சிக், என்னோட மென்டர் அவர் என்னோட ஃபுல் ஸ்டடிஸ் கொடுக்குறாருன்னொன்னு நான் என்ன தர நினைச்சேன், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் அப்படி உறுதிப்படுத்திட்டாரு, காசும் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாரு, செம்மையா இருக்க போகுதுல அங்க ஒரு ஸ்டடி அப்படின்னு நினைச்சினாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஒரே ஒரு அமௌண்ட் தான் அனுப்புனாரு, ஹி பிகேம் சிக் அண்ட் ஹி வாஸ் அன்ஏபிள் டு ஸ்பான்சர் மை அமௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் 3 years டோட்டலி வாஸ் அ ஃபெய்த் வாக். எங்க இருந்து வரும் தெரியாது, பணம் பயங்கர நெருக்கமா இருக்கும் ஆனா வரும். ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் சொல்றேன். God one who calls also provides us, நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்குறாரு. ஒரு நாள் என்னுடைய எங்களுக்கு லெட்டர் டெலிவரி பாக்ஸ் இருக்கும், நாங்க அதுலதான் போய் பார்க்கணும், எங்களுக்கு மெயில்ஸ் எதுனாலும் வந்து அந்த லெட்டர் பாக்ஸ்ல காலேஜ் என்ன கன்வே பண்றாங்களோ அந்த லெட்டர் பாக்ஸ் எங்களுக்கு ஒரு கீ இருக்கும், நாங்க போய் திறந்து பார்க்கணும், ஏதாவது காலேஜ் எங்களுக்கு ஸ்லிப்ஸ் வச்சிருப்பாங்க, ரெசிப்ட்ஸ் வச்சிருப்பாங்க. யூ வோன்ட் பிலீவ் தேர் வாஸ் லைக் $50 ஒன் டே அதுல இருந்து. யார் வச்சாங்க எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எங்க சர்ச்ல இருந்து வந்து ஒரு தம்பி வந்து கால் பண்ணி, அக்கா அவங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, காட் வாண்ட்ஸ் டு கிவ் சம்திங்,
ஒண்ணுமே இருக்காது. தென் மை ஃபேமிலி ஆல்சோ கேம். நம்ம எங்க பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க சிங்கப்பூர்ல. சிங்கப்பூர்ல எல்லாம் வரும்போது we had to, expense was huge. ஆனா ஆண்டவர் நடத்தினார். எனக்கு ஒரு நாள் நல்ல ஞாபகம், எனக்கு அங்க போய் ஊழியர் செய்யணும்னு ரொம்ப ஆசை. அதனால ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு பிரேயர் செல் ஆரம்பிச்சேன். ஒரு 5-6 பிள்ளைகள் ரிசர்ச் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருந்தாங்க. அங்க வந்து கெமிஸ்ட்ரி ரிசர்ச் அந்த மாதிரிலாம் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ். எப்ப போவோம்னா ராத்திரி 8 மணிக்கு தான் ஆரம்பிப்போமே. ஆரம்பிச்சு 10 மணி வரைக்கும் we will have Bible study and prayer. And 11 o'clock என்னுடைய காலேஜ் நான் திரும்பி வரேன். ஒரு இன்சிடென்ட் ஐ வாண்ட் டு டெல் டு கிண்டர் யுவர் ஃபேத்ல. ஒரு நாள் நான் கிளம்பும் போது என்னுடைய அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ் கார்டன் இருக்கும், அதுல வந்து டாப் அப் பண்ணி வச்சிருக்கணும் நம்ம காசு டாலர்ஸ்ல, சிங்கப்பூர் டாலர்ஸ்ல. அதை வந்து டேப் பண்ணணும் பஸ்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப லோவா இருக்கு பேலன்ஸ். ஆனா பயங்கரமான ஒரு ஃபெய்த் நான் சொல்றேன். உங்களுடைய ஊழியத்துக்கு போறேன், கையில காசு இல்ல, போறதுக்கு காசு இருக்கு, என்னை திருப்பி காலேஜ்ல கொண்டு வர வேண்டியது உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். நான் 2 பஸ் போனேன். ஃபர்ஸ்ட் பஸ்ல நான் டேப் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் காசு இருந்ததுன்னா ஒரு மைனஸ் வரைக்கும் போய் அடுத்த பஸ்ஸும் நான் போயிடலாம். அதே மாதிரி அடுத்த பஸ் டேப் பண்ணும்போது மைனஸ்க்கு போயிடுச்சு. இனிமே கார்டு யூஸ் பண்ண முடியாது, இனிமேல் நான் டாப் அப் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். ஸோ சுத்தமாக என் கையில காசு கிடையாது, பர்ஸ்லயும் காசு கிடையாது, கார்ட்லயும் காசு கிடையாது. அங்க போய் ஃபெலோஷிப் ரொம்ப மகிமையா இருந்துச்சு. ஆண்டோட வார்த்தைய பேசுறோம், ஆண்டவர் அப்படி இப்படி எல்லாம் பேசுறோம், ரொம்ப எக்ஸைட்டட். அண்ட் வி ஆல் ஹேட் அ ப்ரேயர் டைம். எல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நிற்கும் போதுதான் ஞாபகம் வருது, ஐ ஹாவ் டு யூனோ டிராவல் அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் மணி. பயங்கர எம்பாரசிங் மூமெண்ட். ஆனா பயங்கர ஹோல்டிங் ஆன் டு மை ஃபெய்த். ஆண்டவர் நம்மளோட விசுவாசத்தை நிறைய நேரம் சோதிப்பாரு. நான் சொன்னேன், எஸ்பா எனக்கு தெரியாது, பஸ் வரப்போகுது, என் கையில காசு இல்லை, இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்கவும் எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் வந்து இந்த ஃபெலோஷிப்பை நடத்திட்டு இருக்கேன், இந்த பிள்ளைங்கள்ட்ட போய் ஒரு $2 கூட $3 கூட நான் கேட்க முடியாது எஸ்பா. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் கிரீம். அண்ட் அந்த மாதிரி ஒரு டெஸ்பரேட் மூமெண்ட் என் லைஃப்ல இருக்கனால வந்தது இல்லை. ஐ ஹியர் இன் இந்தியா வி லிவ் இன் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எல்லா ஃபெசிலிட்டியும் பை காட்ஸ் கிரேஸ் இருக்கு. ஏன் ஆண்டவரே சிங்கப்பூர்ல கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் அந்த அந்த நடு ராத்திரியில 10:30 உட்காந்து கேட்டுட்டு பார்த்தா என் பஸ் வரவே இல்லை. அப்ப பிள்ளைங்க சொல்றாங்க, அக்கா நம்ம விடைக்க டாக்ஸி, பஸ்ஸுக்கு எங்க காசு இல்லை, டாக்ஸியா அப்படின்ட்டு. உடனே ரெண்டு தம்பி சொன்னாங்க, அக்கா நாங்க அந்த சைடு தான் போவோம், நம்ம போலாம் சேர்ந்து அப்படின்னு. அப்படின்னா கூட நான் காசு கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறேன். அக்கா வாங்கக்கா வாங்கக்கான்னு டாக்ஸி பிடிச்சாங்க, ஏறிட்டாங்க. எனக்கு காலேஜ் பக்கத்துல வரும்போது ரொம்ப பயம், நான் கொஞ்சமாவது கொடுக்கணுமே ஆண்டவரே, நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தம்பி ஆனந்தன் ஒரு தம்பி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, அக்கா this is our right for you, நாங்க உங்கள college ல drop பண்றோம், so you're not paying off அப்படின்னு சொல்லிட்டாங்க. It was like abada அப்படின்னு இருந்தது. So God gave me a taxi ride instead of a bus ride. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கத்திருக்கு காத்திருக்கும் போது அவங்கள வெட்கப்படுத்தவே விட மாட்டார். So the one who is called is faithful. இல்ல இந்த வசனத்துல அதுதான் சொல்றேன், ஆண்டவர் சோர்ந்து போகவே போகாதீங்க, பண தேவைகள்னால சோர்ந்து போயிடாதீங்க, உங்களை விட்டு மனிதர்கள் பிரிந்து போகும்போது சோர்ந்து போயிடாதீங்க, எதையாவது இழக்கும் போது சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்க மேல இருக்க அழைப்பு ரொம்ப பெருசு, உங்க மேல இருக்கிற திட்டம் ரொம்ப பிரம்மாண்டமான திட்டம். இல்லைன்னா இப்படி நைட்டு நேரம் இப்படி வந்து உட்கார்ந்து நீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க சரியா. யூ வுட் ஹவ் கம் ஃபார் சம்திங் எல்ஸ், பட் காட் ஹஸ் எ கிராண்ட் அண்ட் மைட்டியர் பிளான் ஆன் யூ. And he will never leave you, never forsake you, unless and until he has finished that through you. உங்கள் மூலமாக திட்டத்தை அந்த மெடிக்கல் ஃபீல்டுல, அந்த பகுதியில, உங்க நண்பர்கள் மத்தியில, உங்களுடைய உங்களுடைய மேபி காரிடர்ல, உங்களோட ஹாஸ்டல்ல, உங்களுடைய உங்களோட டிபார்ட்மெண்ட்ல, ஐ டோன்ட் நோ வேர் God is going to use you, but God has a grander plan for you. And for that, God will take you through a process. அப்ப சோர்வு வரும். அதனால தான் இந்த வசனத்தை முன்னாலேயே கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்ணுவாராம், அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். என் கூட பியாக்சம் அப்படின்னு சொல்லிட்டு மியான்மர்ல இருந்து ஒரு தங்கச்சி என்னோட படிச்சாங்க, என்னோட ஃப்ரெண்ட். என்னோட கொஞ்சம் வயசு கம்மி தான், பட் நாங்க ரெண்டு பேரும் தான் ப்ரேயர் பண்ணோம். ஹியூஜ் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ். எனக்கு பிள்ளைங்க ஞாபகம் வரும், இந்தியாவுக்கு போகணும் போல இருக்கும் இல்ல, ஐ பி மிஸ்ஸிங் மை ஃபேமிலி. அப்போ நாங்க ஈவினிங் நாங்க எப்படி இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளோம்னா, அந்த கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கோம். ஒரு பக்கம் ஃபைனான்சியல் அழுத்தம் இருக்கும், ஒரு பக்கம் ஸ்டடீஸ் ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கும், ஒர்க் பண்ணணும் அது நடுவுல. ஏன்னா நாங்களுக்கு எங்களுக்கு வந்து ஃபீஸ், எங்களுக்கு மெஸ் ஃபீஸ் அதெல்லாம் கட்ட முடியாதனால, வி யூஸ் டு கோ அண்ட் ஒர்க் இன் கிச்சன்ல போய் நாங்க
வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அப்படிலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு மெஸ் ஃபீஸ் வந்து எங்களுக்கு வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ வி டுக் அப் தட் ஒரு டூ செமஸ்டர்ஸ்க்கு ஐ வாஸ் டூயிங் இட். ரொம்ப கஷ்டமா இருக்கும், படிக்கணும், இது சாப்பல்ல அட்டன் பண்ணணும், இதுல சாப்பல் டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் போய் வெசல்ஸ் கழுவணும், இந்த மாதிரி டாய்லெட் கிளீனிங் மாதிரி, ஃப்ளோர் கிளீனிங் மாதிரி, கார்டனிங் மாதிரி ஏதாவது ஒரு டியூட்டி இருக்கும். இல் பி ரியலி ரன்னிங் ஹியர் அண்ட் தேர், மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற ஒரு மூமெண்டா இருக்கும். நான் ஒவ்வொரு நாள் அந்த படிக்கட்டுல ஏறும்போது ஆண்டுட்டு அழுத்தே கேட்டிருக்கேன், எதுக்காண்டே இது உங்களை கொண்டு என்னை எப்படி பயன்படுத்துறீங்க, என்னை எப்படி பக்குவப்படுத்துறீங்க, எப்படி பாடப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டு நான் அழுதுற நாட்கள் எல்லாம் உண்டு இல்ல. ஆனா தோஸ் ஆர் த டைம்ஸ் வி வர் சோ மச் ஸ்ட்ரெங்தன்ட் இன் த லார்ட். வி யூஸ்டு கோ அவர் பொட்டானிக்கல் கார்டன் இங்க காலேஜ் பக்கத்துல இருக்கு, ஒரு 5 minutes வாக் எவ்ரி டே ஈவினிங் யூஸ் டு வாக் after dinner. நாங்க போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 1 மணி நேரம் we will cry in the presence of the Lord and we will pray. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி வந்து ஆண்டோட சமூகத்துல வந்ததோ, அவளுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாது, எனக்கும் ஃபீஸ் கட்ட முடியாது, என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நாங்க ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்றோம், காலேஜ்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க யாரெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாதோ இந்த வாட்டி நாங்க இந்த செமஸ்டருக்கு வேவ் ஆஃப் பண்றோம் அப்படின்றாங்க. The prayers were answered so beautifully. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து ஒரு ஸ்பான்சர், இது வரைக்கும் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு லெட்டர் எழுதுனது கிடையாது, நான் தான் எழுதுவாருக்கு ஒரு மெயில், அவர் பதில் போட மாட்டார், ரொம்ப வயசானவர். ஹி வாஸ் மை ஸ்பான்சர் அண்ட் அவருக்கு நான் எந்த விதத்துல ஒரு எழுதுல லெட்டர் தான், அவர் போடுவாரா போட மாட்டாரா தெரியாது, டென்ஷனா இருக்கும், ஆனா கரெக்ட் டைம்ல அந்த மணி வரும். ஸோ த்ரூஅவுட் மை சிங்கப்பூர் பைபிள் காலேஜ் 3 years ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் இஸ் மை ப்ரொவைடர். ஒரு மனுஷன் இல்ல, கர்த்தர் தான் என்னை எனக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்கிறவர், கர்த்தர் தான் என்னை நடத்துகிறவர், அழைத்தவர் தான் எனக்கு எல்லாமே செய்கிறவர். நீங்க பாத்தீங்கன்னா 3 years என்னுடைய என் பிள்ளைங்களுடைய ஃபெய்த் லெவல் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் யாருக்கும் பர்ஸ்ல வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அது பயமே கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐ நோ த ஒன் வாஸ் கால் மீ ஸ்பெயின்ஃபுல். எனக்கு அழகான ஒரு வசனம் கொடுத்தார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமான தேவனை தேடுவதற்கோ ஒரு நன்மை, ஒரு நன்மை என்ன படாதான், குறைவு படவே படாதோர்ந்து போகாதீங்க. சோ நான் எங்களை பலப்படுத்தி கொண்ட நேரம் அந்த ஜப நேரம், அப்புறம் வேத வாசிப்பு, நிறைய டைம் உட்கார்ந்து பைபிள நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். நாங்க ஏற்கனவே எங்களோட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பைபிள் சம்பந்தமா இருக்கும்போது சில டைம் மிட் நைட்ல உட்கார்ந்து என்னோட ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் பேப்பர்ஸ் பண்ணுவேன். ஒரு பேசேஜை நாங்க கிரீக்ல படிச்சு இல்ல ஹீப்ரூல படிச்சு இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து பண்ணி அந்த கடைசி வந்து அந்த ஒரு அந்த சத்தியம் வெளியே வரும்போது அந்த கடைசி கன்க்ளூஷன் எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி அதுக்கான பயங்கரமான ஸ்டெப்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம் அந்த பேப்பர்ல. டே கால 2 மணிக்கு 3 மணிக்கு God will minister through this word and I will be crying. என்னோட அசைன்மெண்ட் பல நேரம் நான் செய்து முடிக்கும் போது அந்த அசைன்மெண்ட்ல என்னுடைய கண்ணீர் நனைஞ்சிருக்கேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆண்டவரா என்னுடைய ஆண்டவர், இல்ல இந்த ஆண்டவர் என் கூட இருக்கும்போது, தானியேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், இவர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசாதாரணமான ஒரு விசுவாசத்தை இந்த பயணத்துல எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னான். சோ ஆண்டவர் ஒரு பாடுகள் நடுவுல கொண்டு போகும்போது முதலாவது அவர் தன்னோடு கூட நம்மளை இணைத்துக்கிறார். ஏன்னா முதல்ல நம்ம தேர்ந்தெடுக்கும் போதே சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் போது சொல்றாரு, அவர் தம்மோடு இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஊழியம் செய்யும். சோ ஊழியம் செய்யறோன்னு அவரோட இருக்க பிரச்சனத்தை அவரோட இருக்க நேரத்தை விட்டுறாதீங்க. Whenever you have problem, don't run away from God, run towards God. ஆண்டவர் சமூகத்துல போனீங்கன்னா அவர் ஜெபிக்க ஜெபிக்க வசனத்தை படிக்க படிக்க என்ன நடக்கும், முதலாவது அவர் வந்து பலப்படுத்துவார் நம்ம, இல்ல ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் கொடுப்பார். நீங்க நினைச்சிட்டே இப்ப எப்படி செய்யறது அப்படின்னா இப்ப வழியே இல்லைன்னு நினைப்போம், ஒரு வழி தரும் இல்ல, ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் கிடைக்கும், ஸ்பெஷல் விஸ்டம் கிடைக்கும். சில டைம் ஆண்டவர் எதுவுமே வழி தர மாட்டாரு, உங்களைதான் உங்களை யோசித்து ஒரு புதுசான காரியத்தை செய்ய வைப்பார். அது மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற நிறைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே வரும். வியூ நானா இப்படி அழகா பேசியிருக்கேன், நானா இப்படி கடந்து வந்து எங்களுக்கு பிரச்சனையே, எனக்கா இவ்வளவு தைரியம் வந்துச்சு, எங்க இருந்து தைரியம் வந்துச்சு தெரியல, அந்த டீன் கிட்ட போய் நான் இப்படி பேசிட்டேன் இல்ல, அவங்க கிட்ட போய் நான் இப்படி பேசிட்டேன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு இல்ல. அத ரொம்ப பயந்துருப்பேன், வேற வேற ஒரு தேசத்துல இருக்கோம் நம்ம, வேற 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 கண்ட்ரில இருந்து நிறைய பேர் இருப்பாங்க, அமெரிக்கால
இருந்திருப்பாங்க, ஜப்பான்ல இருந்திருப்பாங்க, கொரியால இருந்திருப்பாங்க, சில நேரம் பேசவே கூட பயப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் ஷெல்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அந்த திங்கிங்ல ஒரு பவுண்டரிஸ பிரேக் பண்ணி ஒரு ப்ராடன் பண்ணாருல. சோ ஆல் ஆஃப் திஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் 3 இயர்ஸ். அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஏசு விடுவிக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு ஆண்டவர் வச்சிருந்தார். அதுக்குதான் இவ்வளவு பெரிய ட்ரைனிங். அது இப்போ மேபி வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன்ல இருக்க இவ்வளவு ட்ரைனிங்ஸ் ஐ ஹேட் டு அண்டர்கோ தட் ட்ரைனிங் சோ தட் ஐ வாஸ் ஏபிள் டு ஹேண்டில் தட் கைண்ட் ஆஃப் அ பிக் பிளாட்ஃபார்ம் அண்ட் தட் கைண்ட் ஆஃப் அ பிக் மினிஸ்ட்ரி. அண்ட் ஒரு பெரிய காரியத்தை உங்க மூலமா செய்யறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக உங்களிடத்துல உங்களுக்குள்ள முதலாவது ஒர்க் பண்ணணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு அப்ப சோர்ந்து போகாது. அப்ப நீ வந்து என்னுடைய இடத்துக்கு வந்துட்டேன், என் பாதத்துக்கு வந்துட்டேன்னா இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா எனக்கே ஆண்டவர் பாடுகள், நான் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கேன், நான் எவ்வளவு நல்ல பிரேயர்ஸ் எல்லாம் அட்டன் பண்றேன், நான்லாம் எவ்வளவு வந்து ஆண்டவருக்காக நான் உட்கார்ந்து சொல்றேன், சுவிசேஷம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய பேஷன்ஸ்க்கு எல்லாம் சொல்றேன், என் கிளாஸ்மேட்ஸ்க்கு சொல்றேன், கொலீக்ஸ்க்கு சொல்றேன், என்ன போய் ஆண்டவர் இப்படி பண்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சரியா? பட் லார்ட் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுத்தர்றீங்க, வாட் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் த்ரூ திஸ், எனக்கு என்ன கற்றுத்தரீங்க அப்படின்னு பாசிட்டிவா எனக்கு வெரி நைஸ்ல. ஆனா கத்திருக்கு காத்திருக்கு பாடுகள் மத்தியில யூ கேன் ரன் டு தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட் அண்ட் வெயிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட் அண்ட் ஆஸ்க் காட் லார்ட் வை மீ அப்படின்னு சொல்றத விட வை திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட் நம்ம வாட் ஆர் யூ டீச்சிங் மீ த்ரூ திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மெச்சுவர்டான ஒரு பதிலாக இருக்கும். அல்ல அப்போ என்ன ஆயுதமா ஆண்டவர் அதை காட்டுவார், நமக்கு ஒரு பயங்கர சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி வரும், ஆண்டவர் பேசுவார், ஆவிக்குரிய காரியங்கள்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார், உங்களுக்கு வந்து பாவம். அப்ப இதுக்காக தான் இந்த பாடுகளா நீங்க கேட்டுப்பாருங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார், ரொம்ப அழகா பேசுவார், பயங்கர ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வில் பி ஓபன்ட் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஓகே, இவ்வளவு பெரிய காரியத்துக்காக தான் ஆண்டவர் இதை பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார்ல. அப்ப எப்படி ஆயிடும், நம்ம கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பரப்பார்கள், அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சொல்லுவோம். அந்த லெவல் வந்துட்டோம்னா நம்ம கழுகுன்றது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் மேகம் இருட்டிட்டு வரும்போதெல்லாம் பயப்பட மாட்டோம். கோழி என்ன பண்ணுமோ அப்படியே இருட்டிட்டு மழை வந்தோன்னா உடல் ஓடி போய் அதோடைய கூட்டுக்குள்ள அடைஞ்சுக்குவோம். ஆனா அந்த கழுகு மேகம் கருத்து வரும்போது அது மூடாக கடந்து it will go through it, penetrate it and it will go fly above it la adukku mele poi andha malai megathukku mele poi ena irukku paathu adukku mele parakkum adha unme illa ena malai keela dhaan peyudhu illa ella bayamurthal kuda avula dhaan kaarmegam illa andhagara vallamegal pisas ellame avula dhaan ana adukku mele irukkira aashirvaad adarku mele irukkira avikuri aashirvaad aandavar veithirukkira thittam ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் நன்மைகள் அதெல்லாத்தையும் பாக்குறதுக்கு ஒரு கழுகு மாதிரி நம்மள மேல கொண்டு போயிருவார். சோ ஆண்டவர் எனக்கு போதுமானவராய் இருந்தார்னா உங்களுக்கும் போதுமானவராய் இருப்பார். ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ பட் காட் இஸ் டாக்கிங் டு யூ சேயிங் ஐ அம் வித் யூ ஆன் திஸ். நான் கூட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேன், சோ க்ளோஸ் வித் மீ. திங்ஸ் மைட் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன் யுவர் லைஃப் பட் இஸ் காட் சேஸ் இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். He is sovereign. He reigns. அவர் அரசாட்சி செய்கிறார். எல்லா அதிகாரங்களும் சர்வ வல்லமைகளும் உங்க டீனா இருக்கலாம், உங்களோட பெரிய டாக்டரா இருக்கலாம், சீனியரா இருக்கலாம், யார் வேணா ஏதாவது சொல்லி பயமுறுத்து அதெல்லாம் பயப்படவே பண்றாரு. சகல அதிகாரங்களும் சகல துறைத்தனங்களுக்கும் அவர் மேலாக அமர்ந்திருக்கிறார். So everything is under his control. But run towards his presence and wait in his presence. அவர் சொல்லாம ஒரு மூவ் பண்ணாதீங்க, அவர் சொல்லாம ஒரு காரியத்தை செய்யாதீங்க, அவர் சொல்லிட்டாருன்னா அதை செய்யாம இருக்காதீங்க. இத பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவர் அழகா உங்களை மனைந்திருப்பாரு, பக்குவப்படுத்திருப்பாரு, உங்களை ஆறுதல் படுத்துவாரு, உங்களை காயம் கட்டுவாரு, உங்களை சுமப்பாரு, உங்களை மடியில வச்சுக்குவாரு, உங்களை கொஞ்சுவாரு, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு, தேவைகளை எல்லாம் சந்திப்பாரு, உங்களை நரிஷ் பண்ணுவாரு. நரிஷ் பண்ணிட்டு ஒரு வனால் போடு அப்படின்னு பண்ணுவாரு. நீங்க போய் மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம், இயேசு யார் தெரியுமா, எனக்கு இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சரியா, நம்ம கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பயப்படாதீங்க, இனிமே பிரச்சனை வந்தாலும் வர்றதுக்கு முன்னாலே ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார்.
அது வழியா போய் தான் நம்ம நிறைய காரியங்களே ஆண்டவர் யார் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் யாருன்றதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் மகிமையா எடுத்து உங்களை பயன்படுத்துவார். So you have to be ready to go through that kind of a path. ஆனா அதுல என்ன ஒரு பெரிய அஷூரன்ஸ் தான், அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார், கை விடவே மாட்டார். அவருடைய தூதர்கள் நம்மள சூழ பாளையம் இறங்கி இருப்பாங்க, விசுவாசம் நம்மள கை வைக்க முடியும், நெருங்கி வருவான், பயம் உறுத்துவான், இல்ல எல்லா பிரச்சனைகளையும் கொடுப்பான், ஆனா அவன் மேற்கொள்ளவே முடியாது. இல்ல அவன் செத்து போனவன், அவன் அழுகின கிள, அவன் செத்து போனவனுடைய உடுப்பு அப்படின்னு சொல்லி ஏசாயா 14 சொல்லப்பட்டிருக்க. அவன் வீசப்பட்டவன், நான் விழுந்தவன், நம்ம எழும்பவே முடியாதவன், தலை நசுக்கப்பட்டுருச்சு. சிலுவையில அவனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் உரிந்து விட்டார். வாதாளத்தையும் மரணத்தையும் அவர் ஜெயித்து வெளியே வந்துட்டார். அப்படிப்பட்ட தேவன் தான் உன்னுடைய என்னுடைய தேவன். அவர் உங்களை இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல அழைத்து வைத்திருக்கிறார்னா வாவ், ஜஸ்ட் சப்மிட் அண்ட் பி அவைலபிள் டு ஹிம். அன்று உங்களை பயங்கரமா பயன்படுத்துவார். கண்ணில் மூடி ஜபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிறான் நல்ல தகப்பன, இந்த இரவு நேரத்துல அப்பாண்டவரை இந்த வாலிப பிள்ளைகள் அப்பாண்டவரை தங்கள் படிப்புகள் தங்கள் அலுவல்கள் மத்தியில கூட தேவனோட பாதத்துல அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய துறையில ஒரு எழுப்புதல் வர வேண்டும். நான் எப்படியாவது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவளோடு எங்க பிள்ளைகள் வந்திருக்கிறத பார்க்கறீங்க அப்பாண்டவரே. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை எழுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்க. ஏதோ எங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க, எடுத்து மெடிக்கல் ஃபீல்ட்ல பயன்படுத்தி அபிஷேகிங்க எங்க பிள்ளைகளை அப்பா. வரங்களினால நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே ஒருவேளை நீ பக்குவப்படுத்த வேண்டிய இடத்துல பக்குவப்படுத்துங்க, தகுதிப்படுத்த வேண்டிய இடத்துல தகுதிப்படுத்துங்க, தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல தட்டி கொடுங்க. ஆனா உங்களுடைய திட்டம் எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறுவதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இயேசுவின் ரத்தத்தையும் அப்பா ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பையும் நான் பேசுகிறேன். பிசாசுக்கு இந்த பிள்ளைகள் மேல அதிகாரம் இல்ல. எந்த ஒரு டெம்டேஷனுக்கும் எங்க பிள்ளைங்க ஈல்ட் ஆயிடக்கூடாது. எந்த பிரச்சனை வரும்போது விசுவாசத்துல பின்மாற்றம் அடையக்கூடாது. அப்பா ஆண்டவரே உண்மையும் உங்களுடைய வார்த்தையும் அப்ப பிடித்து கொண்டு எங்க பிள்ளைகள் அப்பா தங்களையும் ஆயத்தப்படுத்தி அநேகரை ஆயத்தப்படுத்த எங்க விட்டு கொடுக்குறோம். அவங்க படிப்பை ஆசீர்வதிங்க, அவங்க வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் இருக்கும் போது அவர்கள் துறைகள்ல சாட்சியான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே. அவர்கள் வாய்களை திறக்கும் போது அநேகர் கட்டப்படணும் தகப்பனே. எடுத்து வல்லமையா பயன்படுத்துங்க. நடத்துகிற பெனியல் மற்றும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமா ஜெபம் கேட்கிறோம் நல்லபடியாவே. தேங்க்யூ. மேபி அந்த கிங்டம் ஷேக்கர்ஸ் வில் பி அ வெரி குட் ஓப்பனிங் ஃபார் யூ. ஏன்னா ஆண்டவர் பாரம் கொடுத்தனால உங்களை மாதிரி நிறைய பிள்ளைகளா இந்த ஃபீல்டுல எந்தெந்த ஃபீல்டுல ரிவைவல் வேணும்னு நினைச்சு ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவர் இந்த எழுப்புதல் எனக்கு ஒரு பங்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கும்படி தான் ஆண்டவர் எனக்கு விஷயம் கொடுத்துருக்கிறாரு. இந்த 3 months நீங்க கமிட் பண்ணீங்கன்னா 3 months எவ்ரிடே கமிட் பண்ணுங்க. Just four days தான் ஜூம்ல ஈவினிங் 6:30 to 8:30 கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன குவிசஸ் நீங்க பண்ணுவீங்க ஆன்லைன்ல. இட் வில் பி இட் யூ கேன் டூ இட் அந்த மாதிரி தான் நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கான காரியங்களை பெனியல் மேபி உங்களோட குரூப்ஸ்ல அனுப்புவாங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு ரெஜிஸ்டர் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வேற ஃபீல்ட்ல இருக்கவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நல்ல தைரியமா உள்ளே செய்வீங்க. பயப்பட வேண்டாம், இப்படிதான் உள்ளே செய்யணும்னு தெரிஞ்சு நம்பிக்கையா செய்வீங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெனியல். Thank you, sister. Thanks a lot for joining us and giving this word of God. So, idu moolama nariya perukku it would have been a blessing, and we believe that God has spoken to all of us in the areas that we had to get strengthened. So, thanks a lot, sister. And sister sonna mari kingdom shakers oda and the joining link kuda namba chat la potrukrom. Inoru vaati you please go through it, and it will be a useful thing for all of you. So, adu oru vaati check pannunga. Check and register and also share with all your friends. So ipo kuda namba we will get into another session of prayer time where we will again have a area of problem or concern in our field adha pathi namba thirupi ipo pray panna porom and the field pathi explain panni sister Angelin and sister Abisha ivanga vandittu nammala lead pannuvaanga. So over to sister Angelin and sister Abisha.
இந்த காரியங்கள் தெரியும். சோ மறுபடியுமா இந்த காரியத்துல ஒரு கன்சர்ன் உங்களுக்கு நான் மனதுல ஆண்டர் கொடுக்க விரும்புறார். சோ இந்த காரியத்துக்காக ஒரு ஷார்ட் தான், சோ ஷார்ட் கமெண்ட்ரியர்ல கொடுத்து சோ நம்ம அதுக்காக நம்ம பிரேயர் பண்ண போறோம். சோ பாக்கலாம், நம்ம யூத்தனேசியா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ யூத்தனேஷியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு தெரியும், சோ ஒரு சிலருக்கு தெரியாது. சோ நான் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். சோ யூத்தனேஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பார்ப்போம். எல்லாருமே வந்து வாழணும் அப்படின்னு நினைப்போம், யாருமே சாக நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க லைஃப் ஒரு லைஃப். ஸோ நம்ம அதுல எல்லாமே என்ஜாய் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த லைஃப்லதான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்களே தன்னை வந்து மாய்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஸோ நான் இறந்து போகணும் அப்படின்னு நினைச்சு அநேகர் வந்து அவங்களே வந்து இறந்து போகணும்னு நினைச்சு பண்றதுதான் சூசைட் நம்ம சொல்றோம். ஆனா வந்து யூத்தனேஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அவங்களே வந்து கேட்டு என்ன சாகடிச்சிருங்க, என்னால முடியல, என்னால அதை அஃபர்ட் பண்ண முடியல, என்ன சாகடிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டு அவங்க இறந்து போகிறது தான் வந்து யூத்தனேஷியா அப்படின்னு சொல்றோம். அது எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட் என்ன அப்படின்னா மர்சி கில்லிங். ஸோ அந்த மர்சி கில்லிங் வந்து அது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து நிறைய பேரால வந்து அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல, அதை வந்து அவங்களால பேர் பண்ண முடியல. அவங்களோட லைஃப்ல வந்து மீதி இருக்கிற காலகட்டத்துல என்னால இதை தாங்க இதுல இதுலயே நான் வந்து இருந்து நான் இறந்து போக விரும்பல, ஸோ என்ன வந்து சாகடி நான் செத்து போறது நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹேண்டிகேப்பா பிறந்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து அந்த பிள்ளைகள் வந்து அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியல, என்னால இப்படியே இருந்து எல்லாருமே அசிங்கப்பட விரும்பல அப்படிலாம் சொல்லி என்ன சாகடிச்சிடணும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நினைச்சு ஸோ சாகடிக்கிறது தான் என்ன அப்படின்னா வந்து மர்சி கில்லிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போறோம் அது எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஸோ ஆக்டிவ், பாசிவ், ஆக்டிவ் ஆர் பாசிவ், பாசிவ் ஆர் நெகட்டிவ், வாலண்ட்ரி, இன்வாலண்ட்ரி, நான் வாலண்ட்ரி. ஸோ இத்தனை விதமா இருக்குது. நம்ம நினைக்கலாம் ஒரே ஒரு ஃபீலிங் தானே, என்னடா இவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்டிவ் ஆர் பாசிவ் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லாம டாக்டர் டைரக்டா வந்து போய் சாகடிச்சிருவாங்க ஒரு லீக்கல் டோசேஜ் கொடுத்துட்டு. ஆனா பாசிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண விடாம டக்குன்னு அவங்களை சாகடிக்கிறதுக்காக ஒரு ஹை டோசேஜ் ஆஃப் பெயின் கில்லர் அந்த மாதிரி கொடுத்து சாகடிச்சிருவாங்க. ஸோ வாலண்ட்ரி வாலண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபுல் கன்சர்ன் வாங்கி தான் அவங்கள வந்து அவங்களுடைய டெத்தை நிர்ணயிப்பாங்க, அதுதான் வாலண்ட்ரி. ஆனா இன்வாலண்ட்ரி அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட் நல்லா தான் இருந்திருப்பாங்க, ஆனா திடீர்னு இறந்து போயிட்டு இருப்பாங்க, ஏன் இறந்தாங்க இதுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. சோ டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆர்கன்ஸ் நல்லா இருக்கு, இங்க எப்படி இறந்து போக போறாங்க, இந்த ஆர்கன்ஸ் நம்மளே சாகடிச்சுட்டு இந்த ஆர்கன்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாகடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுதான் இன்வாலண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. நான் வாலண்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கன்சர்ன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க பேஷண்டுடைய ஃபேமிலி கிட்டயோ அவங்களுடைய லவ்வன்ஸ் கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஆனால் அவங்க சாகடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து நான் வாலண்ட்ரி அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம அடுத்ததாக அது எப்படி இருக்குது, அது என்ன லால இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னா வந்து 42nd ரிப்போர்ட்ல வந்து அது 25th ஐபிசி கோட்ல வந்து 1978 வந்து அது இருக்குது. ஸோ அந்த இந்தியன் பீனல் கோட்ல வந்து இது எங்க பாஸ் ஆச்சுன்னா ராஜ்யசபால பாஸ் ஆச்சு. ஆனா வந்து இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது நிர்ணயிக்கப்பட்டுச்சு. மறுபடியும் இது வந்து பாஸ் ஆகும்போது இது ஜிஎன் கௌரவ் என்றவர்கிட்ட அந்த ஜட்ஜு கிட்ட வந்து இந்த ஒரு கேஸ் வருது. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இது பாக்குறாரு, ஆனா இது என்ன ஆகுது கொஞ்ச நாள்ல இதுவும் மறுபடியும் போயிடுது. ஸோ மறைக்கப்பட்டுட்டு இது வந்து அட்டெம்ப்ட், சூசைட் அட்டெம்ப்ட் தானே. ஸோ நம்ம இதை எதிர்த்து நம்ம இது வந்து ஒரு பெருசா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து சரி இல்லை நார்மல் தான் அப்படின்னு சொல்லி அப்பயும் முடிச்சிடுறாங்க. அப்ப சொல்றாங்க இது சூசைடா இருக்கு, ஆனா இது யார் யாரெல்லாம் இதை பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து பனிஷ்மெண்ட்குள்ள ஆகணும். ஸோ அதனால வந்து இந்த காரியம் வந்து கொஞ்சம் வந்து சூசைட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை நிர்ணயிச்சாங்க. அது அப்ப இது ஒரு பெரிய விஷயமா நடக்கப்படல, ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் இது ஜிஎன் கௌரவுக்கு முன்னாடி இது வரும்போது அவர் சொல்றாரு நம்ம இதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும், இதுல வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும், ஏன்னா வந்து இப்படி இருக்கிறது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இது நிமித்தம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகி அவங்களே வந்து அவங்கள மாய்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யக்கூடாது, இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரு இதை வந்து கொஞ்சம் கன்சர்ன் எடுத்து இதை பார்த்தாரு. ஸோ அடுத்தது நம்ம இதை பார்க்க போறோம் இது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
சோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வசனம் கூட இப்படியா சொல்லுது. சோ வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சோ இங்கிலீஷ்ல இங்க இருக்கு, நான் உங்களுக்காக தமிழ்ல நான் வாசிக்கிறேன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் மறுமறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராதனைக்காரரும் உயிர் இந்த வசனம் வந்து இப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. பட் அஸ் ஃபார் த கவர்ட்லி த faithless, the detestable, as for murderers, the sexually immoral, sorcerers, idolaters, and all liars, their portion will be in the lake that burns with fire and sulfur, which is the second death. So, இரண்டாம் மரணத்துல வந்து அவங்க பங்கடைவாங்க. சோ அவ்வளவு குடிதான இடத்துக்கு இவங்க எல்லாம் பங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம விசேஷமா இவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். அடுத்ததாக எவ்வளவு பேர் வந்து இதனால மரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூத்தினேஷியானால வந்து 2016 சோ அந்த ரிவ்யூல பார்க்கும்போது 0.3 இருந்து 4.6% இது டெத்ஸ் இருக்கு. 70%க்கு மேல வந்து இது மேக்ஸிமம் நடக்கிறது வந்து கேன்சர்னால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெஸ் தென் 1% வந்து சூசைட்னால இப்படி நடக்குது. ஸோ அவங்க இப்படி பண்றதுனால ஸோ இதை வந்து சூசைட்னா கமிட்ரி ஆகிறதுக்கு நாங்களே வந்து ஒரு பண்ணிடுறோம், விமர்சிக்கலிங் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாஷிங்டன் அண்ட் ஓரிகான்ல ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம், நம்ம எந்த காரியத்துக்காக விசேஷமா நம்ம ப்ரேயர் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் மருத்துவத்துறையில வந்து நீடித்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம விசேஷமா எழுப்புதலுக்காக நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து ஜெபிக்க இந்த ஒரு நேரத்துல ஸோ விசேஷமா இப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியங்கள் நம்மளுடைய மருத்துவத்துறையில இருக்கக்கூடாது, அதற்காக நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். ஆண்டவரே எங்களுடைய மருத்துவ மனுஷங்களே வச்சு அவங்களும் வந்து நம்மள போல இருக்கவங்கதான், ஆனா அவங்களையும் வந்து ஒரு கன்சர்னே இல்லாம வந்து அவங்களை வந்து சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்களே சாகடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆர்கன்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்களே எடுத்து வித்துடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. ஸோ நம்ம சீஷ்மா இந்த காரியத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. அந்த இந்த ஒரு பாவமான காரியம் எங்களுடைய மருத்துவத்துறையில இருந்து இயேசுவின் நாமத்தினால இது விடுதலையை கொடுங்க சுவாமின்னு சொல்லி என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. அன்பின் நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒன்றிணைந்த தயவுக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் தாழ்த்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு விசேஷமா இயேசு சொல்லப்பட்ட இந்த காரியத்துக்காக உங்களுக்கு பாதத்துல வருகிறோம். ஆண்டவரே எங்க மருத்துவத்துறையில காணப்படுகிற இந்த பாவமான காரியத்துல இருந்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அப்பா மருத்துவத்துறைகள்ல சுவாமி ஒரு ஆண்டவரே விழிப்புணர்வு கொடுத்து கர்த்தாவை நீங்க கிளென்ஸ் பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். இப்படிப்பட்டவங்க கர்த்தாவே ஆண்டவரே அவங்களுடைய ஃபைனல் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆண்டவரே நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே அவங்களும் எங்களுக்கு கூட மக்கள். ஆண்டவரே நீங்க அவங்களை உருவாக்கி கொடுத்தீங்க. அவங்க அறிந்து அறியாமையோ செய்கிற இந்த பாவத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அந்த எரிகிற அக்கினி ஆண்டவரே அவங்க போய் கஷ்டப்படாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் உம்முடைய ராஜ்யத்துல சந்தோஷத்தோட உமக்கேற்ற காரியங்களை செய்து உமக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கும்படிக்கு என் தேவன் நீங்க அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால கர்த்தாவே இப்படிப்பட்ட பாவம் எங்களுடைய மருத்துவத்துறையில இருந்து நீங்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. எங்களுடைய மருத்துவத்துறையில கர்த்தாவே நீங்க கிளென்ஸ் பண்ணி ஒரு ஆண்டவரே ஹோலினஸ் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. என் தேவன் நீ மாத்திரம் மகிமைப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களோட நீ பேசி ஆண்டவர் நல்ல மாற்றங்களை என் தேவன் நீங்க கொடுத்து வழிநடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறோம். என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையாக செலுத்துகிறோம் இயேசுவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓவர் டு ஜேபி அக்கா, தொடர்ந்து நம்ம பிரேயர் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம இப்போ யூத்தனேஷியாக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எந்தெந்த டாக்டர்ஸ் இந்த யூத்தனேஷியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாம் மனம் திரும்புறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஏசப்பா சூத்திரம், ஏசப்பா சூத்திரம், ஏசப்பா இந்த நாள்ல உங்க சமூகத்துல வந்து உங்களோட நேரத்தை செலவழிக்க நீங்க தந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த கண்டிஷன், ஏசப்பா இந்த யூத்தனேஷியா, இந்த மர்சி கில்லிங்காக நாங்க ஏசப்பா அதை உங்க பாதத்துல அவங்களே தங்க ஜீவனை எடுத்துக்கிறாங்களே ஏசப்பா. ஏசப்பா இது தடுக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு மருத்துவர்கள் ஒவ்வொரு மருத்துவமனையில எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஏசப்பா இந்த யூத்தனேஷியா ஏசப்பா இப்ப நடைமுறையில இருக்குதோ, எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல இதனால எவ்வளவு பேர் இறந்து போறாங்களோ ஏசப்பா, எல்லாரையும் நீங்க மன்னி
செய்யுங்க ஏசப்பா, எல்லாரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா இது ஒரு பாவம்ன்ற உணர்வு உருவாக தேவன் உதவி செய்யுங்க ஏசப்பா, இதுல இருந்து வெளியில வர ஏசப்பா, லா கிளியரா ஏசப்பா இது தடுக்க தேவன் நீங்க கட்டளை இடுங்க ஏசப்பா, தேவன் பெரிய மாற்றத்தை தாங்க ஏசப்பா, ஜனங்கள் ஏசப்பா எந்த மருத்துவர்களும் இதை பிராக்டிஸ் பண்ணாத படிக்க ஏசப்பா ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா, இப்பொழுதும் ஏசப்பா எவ்வளோ பேர் எவ்வளோ நோயாளிகள் கடைசி நேரத்துல போராடிட்டு இருக்காங்களோ மேபி யோசிச்சிருக்கலாம் ஏசப்பா, மர்சி கில்லிங் பண்றதுக்கான ஜீவனை தர தேவன் நீங்க ஏசப்பா, ஏசப்பா உங்க கையில இருக்கு ஏசப்பா எங்க வாழ்க்கையோட ஜீவன ஏசப்பா, நீங்க ஒவ்வொருத்தவருக்கும் ஜீவனை தருவீங்க ஏசப்பா, ஏசப்பா எல்லாவற்றையும் நீங்க முன்கூட்டிட்டே அறிந்து எங்களை அழைத்து அனுப்பியிருக்கீங்க ஏசப்பா, நீங்க உங்க சித்தத்தை செய்யுங்க ஏசப்பா, இந்த யூத்தனேஷியா பிராக்டிஸ் இல்லாத படிக்கு தேவன் மாற்றி தாங்க ஏசப்பா, இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப தேவன் உங்க கருத்துல கொடுக்கிறோம் ஏசப்பா, ஒவ்வொருத்தரையும் நீங்க சந்திச்சு ஏசப்பா இது தவறானதுன்னு உணர்த்தி ஏசப்பா, இது எல்லா கவர்மெண்ட்ஸும் ஏசப்பா இத பேன் பண்ண தேவன் உதவி செய்யுங்க, உங்க கருத்துல கொடுக்கிறோம் ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் எங்க மருத்துவ துறையில நடக்காத படிக்க தேவன் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா, முற்றிலுமா உங்க ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத எதுவும் நடக்காத படிக்கு தேவன் எல்லாவற்றையும் தடுத்து போடுங்க ஏசப்பா, எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா, உங்க சித்தம் மட்டும் நிறைவேற தேவன் உதவி செய்யுங்க, மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓவர் டு லூயிஸ், நம்ம தொடர்ந்து பிரேயர் பண்ணலாம். ஓவர் டு லூயிஸ். பிரேஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நிறைய ஜனங்க இந்த பாவத்தினால அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் ஏசப்பாவோட நாமத்தினால அவருடைய ரத்தத்தினால திரும்பி அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இல்லை என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, ஏசப்பா இப்பொழுதும் கொடுக்கப்பட்டுள்ள ஜப குறிப்பை நம்ம கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா இந்த எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே எத்தனையோ கோடி ஜனங்க கூட கர்த்தாவே, ஆண்டவரே ஏசப்பா இந்தோனேஷியா மர்சி கில்லிங் என்றும் ஆண்டவரே இந்த பாவத்துல ஏசப்பா ஈடுபட்டு இருக்கிறாங்க ஏசப்பா, ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற வழி நிமித்தம் ஆண்டவரே வேதனைகள் நிமித்தம் வியாதியின் மூலமாக கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா வேதனைகளின் நிமித்தமும் கர்த்தாவே இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறாங்க ஏசப்பா, ஆண்டவரே அவங்களே டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு கர்த்தாவே இந்த காரியத்தை செய்கிறாங்க ஏசப்பா, ஆண்டவரே நீரே ஒரு விசை தயவா இறங்கும் கர்த்தாவே, இந்த காரியத்திற்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஏசப்பா உமால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே, எல்லாம் கூடும் கர்த்தாவே, ஏசப்பா நீர் தயவா இறங்கி ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறாத படிக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஒருவேளை கர்த்தாவே இந்த வியாதி உள்ளவர்கள் ஆண்டவரே ஏசப்பா உடல்நிலை சரியில்லாதவங்க ஏசப்பா நம்பிக்கை எழுந்திருந்தால் ஆண்டவரே ஏசப்பா அவர்களுக்கு தைரியம் எழுந்திருந்தால் ஆண்டவரே வலிகளை தாங்கக்கூடிய ஆண்டவரே பலத்தை நீர் தாரும் கர்த்தாவே, எல்லா பலவீனங்களிலும் உம்முடைய பலன் பூரணமாக விளங்கும்படியாக நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா, ஆண்டவரே இவங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் ஆண்டவரே விட்டு திரும்பும்படியாக ஏசப்பா உம்முடைய நாமத்தினால உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை பட்டு ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீங்க உதவி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டவரே எல்லா ஜப குறிப்புகளையும் ஆண்டவரே ஜெபித்த எல்லா ஜப குறிப்பையும் துதியாக ஸ்தோத்திரமாக மாற்றி தருவீர் என்ற விசுவாச நம்பிக்கையுடன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். Amen, amen. So it was, you know, an amazing work. Number team ellaru pandranga, like they are collecting so much of information and different concerns kaga avanga effort eduthu they are collecting information and you know they are giving it to us so that nammalku and the burden varum to pray in our personal prayers. So namba in the
இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சு லெட்டர்ஸ் யூனோ ப்ரே வித் தட் பேர்டன் இன் அவர் பர்சனல் ப்ரேயர்ஸ் ஆல்சோ. அண்ட் இப்போ கூட நம்ம யூனோ வி ஆர் ஆல்மோஸ்ட் 24 பீப்புள் ஹியர் யூனோ நம்ம வி ஹவ் கிவன் அப் அவர் ஒர்க் டைம் அண்ட் கம் ஆர் அவர் ரெஸ்டிங் டைம் அதெல்லாத்தையும் விட்டுட்டு வி ஆர் கீப்பிங் அவர் வாட்ச் அண்ட் வி ஆர் ப்ரேயிங் ஸோ தட்ஸ் அன் அமேசிங் திங் அண்ட் காட் கண்டிப்பா ஹி ஆனர்ஸ் ஆல் அவர் எஃபர்ட்ஸ் ஹி ஆனர்ஸ் ஆல் அவர் ஒர்க் யூனோ இன் ஹிஸ் கிங்டம் ஸோ இப்போ கூட வி ஹாவ் ஒரு இது போட்டிருக்கோம் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஸோ வி வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கிளிக் into that feedback form and the feedback form and the link click pannunga and please make sure to fill it after this prayer time kindly click that feedback form and keep it so that you'll be able to fill it after this prayer time kandipa pannunga so that it will be very useful for us and we believe that you will all do it kindly take time and do that and we want you to do it it would be a great help for us So kindly click that feedback form link and keep it and kindly fill it out after this prayer time. So thanks a lot. And now we have Evangeline namba kuda irukanga. So she will do the ending closing prayer panuvanga. So over to Evangeline. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலையுமே கூட இசப்பா நீ பாராட்டின எல்லா கிருபைக்கா இறக்கத்துக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய தயவு உங்களுடைய கிருபை எங்களுக்கு கூட இல்லைன்னா இசப்பா இதை நாங்கள் செய்திருக்கவோ அப்பா இந்த காரியம் நீங்க நிகழ்ந்திருக்கவோ கூடாது இசப்பா. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய பாதுகாப்பிற்காய் நன்றி அப்பா. நீ இதை ஏற்படுத்த கொடுத்த நேரத்திற்காய் நன்றி அப்பா. எல்லா நெட்ஒர்க் இஷ்யூ இது வராதபடி பாதுகாத்து கொண்டீரே நன்றி அப்பாண்டவரை. ஒவ்வொருவரையும் நீங்க கொண்டு வந்தீங்க அப்பா. நீ சித்தம் கொண்டிருக்கிற ஜன கூட்டிட்டு வந்தீங்க உமக்கு நன்றி. ஜெபிக்க வைத்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் இது மாத்திரம் அல்ல ஆண்டவர், ஒவ்வொருவரும் தேவன் நீர் இடைப்பட்டு பேசினபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அநேகருக்கு நீர் பாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, அநேகரை நிரப்பி இருக்கிறீங்க, அநேகரை எடுத்து பயன்படுத்த போகிறீங்க இசப்பா. அதற்காக நன்றி அப்பா. அப்பா இன்றைக்கு இந்த நினைவு மண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல நாங்கள் வைக்கிறோம் ஏசப்பா. அவங்க குடும்ப சூழ்நிலை எப்பொழுது எந்த நிலைமையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது சுவாமி. அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஏசப்பா. ஆனா ஒவ்வொருவரையும் அப்பா நான் உங்களுடைய பாதத்திற்கில்லாக வைக்கிறோம் ஏசப்பா. தேவனே அவங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை என் தேவன் கட்டில இடுங்க அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாதான் ஏசப்பா. பாதுகாப்பும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலுமே கூட ஏசப்பா நாங்கள் ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பிசாசின் கீழே தாக்காத படி என் தேவன் ஒவ்வொருவரையும் கரத்திற்குள்ளாக வைக்கிறோம் அப்பா. உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்களை மூடி கொள்ளுங்க ஏசப்பா. எங்கள் கண்மலை அப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான் என்ற வசனத்தின் படி ஏசப்பா உங்களுடைய மறைவுக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நாங்கள் இப்படி சப்மிட் பண்றோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா சர்வாயுத தர்க்கத்தை ஆண்டவரே தரித்தவர்களா இந்த முன்முன் நிற்கிறோம் ஏசப்பா. இப்பொழுதுமே கூட ஒவ்வொருவரையும் அப்பா அப்பா உம்முடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின் படி இயேசுவின் நாமத்தினால அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த ஆவியானவரை நீங்க சீல் பண்ணுவீராக, கவர் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரை இடைப்படுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவர் இந்த வேலையிலுமே அவங்க பிரசன்ஸ் அவங்க உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா பயங்களும் எடுத்து போடுங்க ஏசப்பா. எல்லா கலக்கங்களும் எடுத்து போடுங்க, எல்லா கேள்விகளும் எடுத்து போடுங்க அப்பா. இந்த இன்றைய இரவு இத்தனை துன்பமாக இருக்க உதவி செய்வீராக, இன்னும் அதிகமாக நமக்கு இந்த எளிமை பிரகாசிக்க உதவி செய்வீராக ஏசப்பா. ஆண்டவரே இதுக்கு ஆண்டவரே அவங்க இன்னும் எழும்ப கூடாத படிக்க இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும் ஏசப்பா. ஆண்டவரே நீரில் ஜெயகிறிஸ்துவா இருந்து முன் சென்று அவங்களுடைய எல்லா வழிகளிலும் வழி காட்டியா இருந்து நடத்துங்க ஏசப்பா. நீர் அப்பா எங்கள் மெய்ப்பரா இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு ரிவைவல் நாங்கள் காணும் வரை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் செயல்படும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்கு விரோதமாக எல்லா தந்திரங்களும் எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளும் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா வான மண்டல பொல்லாத ஆவிகளுக்கு இருந்து எங்களுக்கு நஷ்டனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால காத்து கொள்ளுங்க, விலக்கி காத்து கொள்ளுங்க ஏசப்பா, விலக்கி காத்து கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற அவனை விட எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீ பெரியவர் நீ இப்படியா சொல்லியிருக்கிறீங்க. வானமே சிங்காசன பூமி என் பாதப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த மாதிரி அவ்வளவு மகத்துவம் உள்ள பரிசுத்தமுள்ள தேவன் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம் ஏசப்பா. எந்த ஆண்டவரை சத்ருவங்கள் தொடாத படிக்க என் தேவனின்
பாதுகாத்து கொண்டு வருகிறீர், இனியும் பாதுகாக்க போகிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கே நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. நீரே எல்லாவற்றிற்கும் பாத்திரராய் இருக்கிறீங்க அப்பா. அப்படியாய் நீ செய்ய போற தயவுக்காய் உமக்குடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மீட்பரும் ரட்சகருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மொழி உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். Amen, amen. Thank you all. Thanks a lot for joining, and God bless you all. One more time, we are just reminding you, a feedback form fill pannunga, kindly fill that, and also please check through this Kingdom Shakers oda and the meet and the training program, you check pannunga, and God bless you all. Have a wonderful night. Thank you. கீழடைக்காலம் புகவி தம் சிறகுகளால் மூடுவார்.